கடையும் காலி விட்டான் ஐயா. நீ ரோட்ல ஊட்டு பொழைக்க வேண்டியதா என்ன பண்றது ஐயா? அண்ணா அண்ணா சார் 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 கொஞ்சம் இறக்கிவிங்க சார் 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 அண்ணா ஏ சொட்ட டேய் திரும்புறானா பாரு ஐயா 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 கொஞ்சம் இறக்கிவிங்கய்யா இறக்கு விடுறேன் ஒரு பீடி குடிப்பியா? ஒரு பீடி தானே போனியா தாண்டோ இதே இறக்குங்க இதே இறக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு சாமி அந்த சொட்டையோட அந்த மொட்டை ரொம்ப நல்ல மனசுல இருக்கறியா விளங்கும்டா நாரப்பயல பீடி பண்டலையே பாக்குறானையா தூக்கிட்டு ஓடிடுவானோ சிகரெட் இருக்கா என்ன சிப்புங்க கோல் பிளாக் இருங்க இருங்க ஃபில்டர் கோல் பிளாக் இருக்கு வில்ஸ் இருக்கா இருக்கு சிசரு இருக்கு உனக்கு என்ன வேணும்ப்பா சார்மினார் வேணும் சார்மினார் இல்ல என்னையா இல்லாத ஒரு கடை வச்சிருச்சு எழுபட்ட வயல எது வேணுமோ அவன் முதல்ல கேட்க வேண்டியதான் நாதாரி காலம் காட்டாலே லந்து பண்றாங்களே அண்ணே ஒரு பிளேடு கொண்ண போடா வாயில பிளட் இருக்குல்ல நம்புது பாரு ஏய் ஒண்ணே டேய் பாடா என்னைக்காச்சும் நாளை சிக்கவே இல்ல அப்ப வச்சுக்க என்ன யோகராஜ் நான் அங்க போய் வசூலுக்கு பாக்குறேன் கடையை காணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ரோட்ல அண்ணா அண்ணா கோச்சுக்கிறாயே அந்த கடையில எல்லா ஜாமானும் திருட்டு போயிருச்சு மிச்ச மிஞ்ச கொண்டாந்து இங்க மினி கடை போட்டிருக்கேன் ஐயோ ஒரு வீடு கொடுக்கலாம் போறேன் கடங்கார வந்து இருக்கா உசுரம் வாங்கிட்டு இருக்க என்னது களவு போயிடுச்சு ஆமா அப்புறம் நான் கொடுத்த அத்தனை சரக்கும் பணம் ஒரு ஒரு மாசம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன் என்னது ஒரு மாசமா யோ நீ ஒரு வருஷம் வித்தாலும் இந்த கடையால கடத்த கொடுக்க முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தூங்குடா அண்ணா 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 மாரி அண்ணா இருங்க இருங்க அண்ணா அண்ணா என்ன நீங்க அண்ணா கொஞ்சம் கூட இறங்க முடியாம அண்ணா இன்னும் நாலு நாள் வட்டிக்கு வாங்கி பண்ணிட்டு கூட அண்ணா அண்ணா இந்த அம்மா தருத்திரம் பிடிச்சவனே ஏண்டா ஒரு பீடிக்காக காலில இருந்து நிக்கிறது இல்லாம கொட்டாய் விடுற தும்முற எப்படா கடை உருப்படும் மொத்தத்துக்கு தூக்கி போயிட்டாங்க ஏய் டா ஒரு பீடிதரை கேட்டு கொடுத்து தான் போயிருப்பில்ல போனி ஆள் இல்லடா போனி ஆனா தானே கொடுக்க முடியும் போனி நான் பண்ணிடும் போட்டுங்க என்ன தெரியலீங்களாண்ணா தெரியலையா எந்திரி திரும்ப நல்லா பாத்துங்க தெரியல நல்லா யோசனை பண்ணி பாருங்க நான் ஞாபகத்துக்கு வரும் தெரியலங்கிற அப்புறம் என்ன யோசனை பண்ணி பாரு யோசனை பண்ணி பாருங்கிறீங்க அப்படின்னு ஒரு 500 ரூபாய் கடன் கொடுங்களேன் உன்னையுமே எனக்கு தெரியாது நீ 500 ரூபாய் கடன் கேட்கிறேன்
தெரிஞ்சவன் அவங்கிட்ட கேட்டால கடன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்கண்ணா, அதான் தெரியாத உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேங்கண்ணா. போட. என்னடா தெரியாத நீங்களே என்ன போடாங்கறீங்க? பணம் வச்சிருக்கீங்க போலக்குது, இருக்குதே. இருந்தா கொடுக்கணுமா? பூராமா கேட்டேன். போட. தெரிஞ்சவனும் தரமாட்டேங்கிறான், தெரியாதவனும் தரமாட்டேங்கிறான். மனுஷன் எப்படிதான் பொழப்பு நடத்துறது? அவனே அந்த பைய எடுத்துட்டு வா. வந்துட்டு இருக்கல்ல, ஏன் அவசரப்படுறீங்க? அப்படியே ஒரு வாழை தார் வாங்கி கொடுத்தனுப்புங்க. போகும்போது ஏதாவது ஒரு வேலை சொல்லுன்னா தலை வெடிச்சிரு. அம்மா சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே இருக்குது. இன்னைக்கு ஆரம்பிச்சுனால அப்படித்தான். வேற என்ன பண்றது? வெளியே கிளம்பிட்டீங்க. ஏன்டா அங்க உட்காந்துட்ட? 500 ரூபாய் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அப்பவே போயிருப்பேன்ல. நீ போகணுங்கறக்காக நான் 500 ரூபாய் பணம் கொடுக்கணுமா? போட. நான் ரோட்ல தான் நிக்கிறேன். ரோட்லயா? இப்பதான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், மெக்கானிக்க அனுப்புறேன், வாழைத்தார கொண்டு வந்து கொடுப்பா, அதை வாங்கிட்டு டிவி கொடுத்தனுப்புன்னு சொன்னேன். நான் தான் மெக்கானிக்னு வாழைத்தார கொண்டு வந்து கொடுத்து டிவி வாங்கிட்டு போனாலும் போயிருவேன். மரியாதையா போ. வந்துட்டேன். ஏன் மலி நினைச்சிட்டு இருக்கிறான்? ஜெய் ஆஞ்சனேயா. ஏனுங்க? யாரது? நான் தாங்க. டிவி மெக்கானிக்ங்க. ஐயன் கொடுத்து அனுப்பிச்சாருங்க. சொன்னார் சொன்னார். அந்த டிவி கொடுக்குறீங்களா? கொண்டு வர. ஏனுங்க, ஒரு பழம் கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ்ங்க. சரிங்க. இந்தாங்க, சீக்கிரம் சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. நல்ல கலர் டிவி தாங்க இது. பார்த்து பார்த்து எடுத்துட்டு போங்க. சரிங்க, போயிருங்க. நாராயணா, என்ன டிவி தூக்கிட்டு போற? 500 ரூபாய்க்கு சலிசா கிடைச்சது, வாங்கிட்டேன். மெக்கானிக் காட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். மெக்கானிக் கடையில் இல்ல. 500 ரூபாய்க்கு வாங்கிட்டல, போறாம உங்களுக்கு. வணக்கண்ணா. நீயா? நான் தாங்க டிவி வித்தேன். ஆமாங்க, உங்க புண்ணியம் தானுங்க. அப்படியா? ஆமாங்க. வரட்டுங்களா? வரலங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். இன்னைக்கு வேலை ஆளு கிடைக்கிறதுன்னா உதர கொம்பா இருக்குது. என்ன பண்றது? அம்மனே, தண்ணி கொண்டு வா குடிக்கிறதுக்கு. இதோ கொண்டு வரேன்ப்பா. தா, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்குது, பத்திரமா வை. உண்டு. இந்த மெக்கானிக்கோட கொழுஞ்சாளு கல்யாணம் மாட்டு இருக்குது. அவ கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்டான். சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை குடுத்துட்டு டிவிய வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. நீயும் குடுத்து அனுப்பிச்சுட்டியா? ஆமா. பழத்தை வாங்கி பத்திரமா வச்சிருக்கிற? ஆமாப்பா. அதுல கூட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டான். உனக்கு டிவி பெருசா தெரியல. குண்ட கருப்பா இருந்தானா? ஆமா. பூ போட்ட சட்டை போட்டிருந்தானா? ஆமாப்பா. வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு சந்தன போட்டு எல்லாம் வச்சிருந்தான்ப்பா அவன். என் மாப்பிள்ள போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ளார ஒரு புது திருட உருவாயிருக்கிறான். விட மாட்டான் அவன் இன்னைக்கு. ஐயோ அப்பா, ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எதாவது செஞ்சிடாதீங்கப்பா. இனி அழுது வேற நடிக்கணுமே. அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. நீ தான அந்த டிவி எடுத்து போனவன். ஆமா அம்மா. என்னது, சட்டை எல்லாம் கிழிஞ்சிருக்கு? அம்மா, என்ன மன்னிச்சாலும் சொல்லுங்க அம்மா. ஏதோ புள்ள குட்டிக்கார பணத்தாசியில உங்ககிட்ட டிவி வாங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டேம்மா. அதுக்கு போய் உங்க ஐயா உங்க போலீஸ்கார மாமா கிட்ட சொல்லி இங்க பாருங்கம்மா. ஐயோ, எங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதியா? சரி, ஒரு மனுஷன் இப்படியா போட்டு அடிக்கிறது? ஆமா, அந்த டிவி எங்க? அத வாங்கி ஸ்டேஷன்லயே வச்சுட்டாருங்கம்மா.
உங்ககிட்ட ஒரு வாழத்தார் கொடுத்துன்னு இல்லீங்க அதை எங்கடா திருடுன்னு சொல்ல ஐயோ அம்மா இப்படி போட்டு அடிச்சுட்டாருங்கம்மா இப்ப அதை கொண்டு போய் கொடுத்துதான் நான் நல்ல வேலை பேர் எடுக்கணும்மா அந்த வாழத்தார் கொஞ்சம் கொடுக்குறீங்களாமா அக்கா ஐயா ஏதோ உங்ககிட்ட ஒரு மஞ்சப்பை கொடுத்தாருங்களாமா அதை வாங்கிட்டு வர சொன்னாருங்க அதுல ஏதோ முக்கியமான சமாச்சாரம் இருக்குதாமா அதுல கூட அண்ணாமலைன்னு எழுதி இருக்குங்களாமா அதுல கூட 10000 ரூபாய் இருக்கு சொன்னாங்க ஆமா அங்க அந்த பை தான் அங்க இதுதான் வெச்சுக்கோ இரு வரேன் அனுக்கிர வேண்டியதா வா ஐயோ எனக்கு ஒரு பழம் கம்மியா இருக்குது நீ தானே தின்ன ஆமா அங்க சரி இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதண்ணா பண்ண மாட்டேன்க்கா போயிட்டு வரணும்க்க போயிட்டு வா போயிட்டு வரணும்க்க ஐயா வந்தானே கேட்டான்னு சொல்லுங்க ரொம்ப விசாரிச்சான்னு சொல்லுங்க அடம் பாத்துக்கோ சரிங்க போயிட்டு வரணும்க்க ஏன்னா சிரிக்கிறீங்க என்ன மாதிரி எவ்வளவு கிட்ட 500 ரூபாய் பணம் கேட்டிருப்பேன் உன்னை அடிச்சு கிழிச்சு பைத்தியக்கார மாதிரி அடிச்சுட்டாருங்க நான் பைத்தியா பின்ன என்னப்பா வெறும் கையோட வரீங்க பின்ன எப்படி வர சொல்ற டிவி எங்க அதத்தான் நீ எவனோ கையில எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட கொடுத்தான்ல அப்படின்னு யார் சொன்னா அவனே இங்க வந்திருந்தான் வந்தானா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உங்ககிட்ட டிவிய கொடுத்தானா மாமா அவன் அடி அடி நடிச்சாராம் பாவம் பா அவன் பாவமா ம் அப்புறம் வந்தா ஒரு வாழைப்பழ தர கொடுத்திருந்தால அத கேட்டான் கொடுத்தனுப்பிட்டேன் நீங்க அவசரமா அந்த மஞ்சப்பைய கேட்டீங்களாமே அதையும் கொடுத்தனுப்பிட்டேன் 10000 ரூபாய் பணத்தோட வா ம் வந்து சேர்ந்துதாப்பா அப்பா எங்க போறீங்க வீட்டுல இருக்கிற சாமானத்தை எல்லாம் எடுத்து வெளியே வைக்க நான் போய் அவனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர்றேன் ஒரு லாரி வச்சு எல்லாத்தையும் அவங்க கூட அனுப்பிச்சு வச்சிடலாம் ஐயோ டிவி ரிப்பேர் கொடுக்க போயிட்டு கடைசியில் அப்பாவே ரிப்பேர் பண்ணும் போல இருக்கு அவனே ஊருக்குள்ளார எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும் ஒரு பதனமா நடக்கணும் இல்லன்னா எழுச்சி வாயன்னு சொல்லி எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிருவாங்க எதுக்காக இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் நீ வீட்டுல இருக்கிறவா யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு ஆனா நீங்களாண்ணா எங்க வெளிய கிளம்பிட்டீங்க நீ தானே டிவியை கொண்டு போய் கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன் அண்ணா இப்ப நான் முன்ன மாதிரில இல்லீங்கண்ணா திருந்திட்டுங்க இப்ப திருந்திட்டேன்னு தான் சொல்லுவேன் கையில இருக்கிற 30000 ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காட்டி மிரட்டி புடுங்குவேன் அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது இப்பவே கத்தி காட்டி கேக்குற மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு இல்ல அப்பனும் பொண்ணு ஊர் போய் சேர மாட்டீங்க கொடுத்துரு பணத்தை கொடுத்துரு ஏப்பா இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு தனியா போறேன் மறுபடியும் யாராவது மிரட்டாங்கன்னா என்ன பண்றது அந்த கத்தி கொடுத்தீங்கன்னா போற வழியில நாங்க தப்பிச்சுக்குவோம் இந்த கத்தியை கொடுத்தா எப்படி பிடிக்கும்னு தெரியுமா உனக்கு கொடுத்தா போக போக பழைக்கிறேங்க சரி சரி முன்னாடி வா பின்னாடி கோழிமான்னு இந்தப்பா இந்த கத்திய இப்படி அமைக்கலாம் கீழே போகும் இப்படி அமைக்கலாம் மேல வரும் புரிஞ்சுதா கை பத்திரம் பத்துமா ஏடா பணத்தை இந்த கத்திக்கு நான் பயந்து நினைச்சியா இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருக்கேன் இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருப்பேன் ஆனா இந்த மாதிரி பாத்திருப்பியா பார் நல்லா பார் அப்படியே போய் சங்கு சக்கரமாட்ட சுட்டு பாரு அண்ணா இவ்வளவு வித்தி வச்சுக்கிட்டா அம்மணி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க உங்க திறமை தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுங்க கூட வரங்கா வரணும் என்னைக்கோ நான் பண்ணது இன்னைக்கு நமக்கு உதவி செய்து பாத்தியா போலாவா கான்ஸ்டபிள் வரதராசன் முன்னால உட்கார்ந்து இருக்கிறான் அவனை ஏமாத்திட்டு தான் நம்ம உள்ள போகணும் தெரிஞ்சுக்க வா உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு முத்துமாணிக்கம் சொல்லியிருக்காரு இந்த சாப்பாட்டை கொடுத்து அவரை எவ்வளவு தொல்லை பண்ணுவீங்க
நான் உங்களை உள்ள விட முடியாது, உள்ள விட முடியாது. நான் ஒண்ணு அவரை பாக்குறதுக்காக வரல. என்ன உன் பொண்டாட்டி கீழே உழுந்து காலை உடைச்சுக்கிட்டான், அத சொல்லிட்டு வந்தோம். இன்பமான செய்தி, செந்தமிழ் நாடன்னும் போதின் இல்லை, இன்பத்தேன் துப்பாக்கி துக்காதின் இல்லை. ஐயோ, அவளுக்கு கையே காலு எதுவுமே வழங்க கூடாது. நான் வர்றேன். உங்க டியூட்டி? டியூட்டி இதை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி முட்டி போனதே இப்பதான் பார்க்க முடியும். செந்தமிழ்நாடு போட்டீங்க, அதுக்கு மேல வரல. பாமனே, மாமா எப்ப கேஸ் புடிச்சி, எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகி, எனக்கு எப்பப்பா கல்யாணம் ஆகுறது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னா நம்ம பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக நாம போய் திருடிட்டு இருக்க முடியுமா? அப்படி நாம திருடக்கூடாதுன்னு நினைச்சா மாப்பிள்ளை இன்ஸ்பெக்டர் ஆகவே மாட்டாரு. அப்படியா? உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ண. பாரு, ஆர்கானு செம்ப கழுவிட்டு இருக்கிற, போய் அடங்காம எடுத்துட்டு வந்துரு. என்ன போ அலங்காம எடுத்துட்டு வந்துருமணி. மருமகனை பிடிக்காத மாமனார் எத்தனை பேர் இருக்காங்க? மருமகனுக்கே பிடிக்காத மாமனார் ஒருத்தர் இருக்கானா இந்த உலகத்துல? நீ ஒருத்தன் தாயா? கவலைப்படாதம்மா, உன் இதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். இதயம் இல்ல, மனசுக்குள்ள. எந்த தெரியுமா? மனசுதான் இதயம், இதயம் தான் மனசு. பாரு, இதயத்துல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? ஆமா, பாரு. யாரு நீங்க? நான் பொண்ணோட அப்பா. உங்களுக்கு ஏதாவது உதவணுமா? ஷட் அப். இவர் கேட்டது எங்க கிடைக்கும்? போற வழியில யாருகிட்ட கேட்டாலும் தருவாங்க. வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் நடக்கிறது நடக்கும். டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் நெல்லு. அந்த நர்ஸ் எதுக்காக அடிச்சது? சடப் சொல்லலாமா அப்படி என்கிட்ட? டாக்டர் எங்கம்மா? உள்ள போயிருக்க. என்னப்பா விரல் எல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு? இந்த ஆஸ்பத்திரியில சடாப்னு சொன்னா அடிப்பாங்களாட்டு இருக்குதுமா. இந்தாங்க உங்க பொண்ணுடைய எக்ஸ்ரே. என்னம்மா, உன் மனசுக்குள்ள இருக்கிற உன் மாமனை காணோம்? ஐயோ, என் மனசுல இருந்த மாமனை காணும்பா. இந்த அழகான எடுத்தான் கேடு. எங்க என் மாமன்? இதாம்மா எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு தசைதான் வரும், மாமன் மச்சாலாம் வரமாட்டான். இந்த ஊர்ல எல்லாரும் என் மனசுக்குள்ள மாமா இருக்கான்னு சொல்லும் போது இவன் மட்டும் இல்லன்னு சொல்றான். சரியாவே படிக்கல. நான் டாக்டருக்கு படிக்கலையா? இந்த ஆஸ்பத்திரியில செட்டப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? செட்டப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டர் தாண்டவரன் எங்க இருக்காருமா? ரைட்ல தோல்றோம். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு அப்பனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு பெரிய டாக்டர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விட கூடாது சார். முட்டி முட்டி தட்டிடணும். வேணாங்கிறீங்களா? இல்ல, அந்த ஆளு அடிச்சது எப்படி ஆடி போச்சு. இவன் தான் அந்த ஆளு.
ஹாஸ்பிடல்ல வந்து கலாட்டம் பண்றீங்க. உனக்கு ஒரு பொண்ணு, நீ எல்லாம் ஒரு அப்பே. சார், பின்னால பார்த்ததுக்கே இவ்வளவு கோவம் வருது. முன்னால பாத்தீங்க, லக்கி சான்ஸ் தான். தலிங்க. இது யாருன்னு தெரியுமா? தெரியலையா? நல்லா பாடுறா. ஏய், கழுத மாதிரி கிட்ட போய் காயத்து கடிச்சிடாரு. ரங்கீலா ஊர்மிலாவ தெரியாம நீ எதுக்கு உயிரோடு இருக்க? தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறியா? பணங்கணம் கொடுத்தா போய் படம் பார்க்க முடியும்? படம் தானே இப்படியே ஃப்ரீயா பாரு. பாடுறா. ஹலோ. ஹலோ மாமா. யாரு? தங்கவேலா? புரியுது புரியுது புரியுது. வள்ளியம்மா தானே? கூட்டு வர சொல்றேன். ஏய், வள்ளியம்மா வீட்டுக்கு போய் தங்கவேல இருந்து போன் வந்து கூட்டு வா. அவங்க அம்மா முன்னாடி சொல்லிடுறாரு. நீங்க வேறயா? ரமாசு தான் போய் சொல்லி கூட்டு வந்துறையா? வெரி குட். டெவலப் ஆட்டியே போ. அம்மா, முதல்ல கோவிந்தன் ஒரு பையனை வச்சிருந்தீங்களே, என்ன ஆச்சு? ஐயோ, அது என்னாச்சுன்னா, இந்த சுசீலான்னு ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி போன் வந்து அவன் கூப்பிட போய் போய் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஆகி அவளை கூப்பிட்டு ஓடி போயிட்டாயா? ஐயோ, இந்த பையனுக்கு என்ன வயசு? ஐயோ, இவன் தங்கமான பையன். இவன் வந்து பால் குடி மாறாத பாலக. 4.5 வயசு தான் ஆகுது. அப்புறம் வருது 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 வருது. చెప్పండి, తంగవేలు తెలుగు వాడా? అవునండి. அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னா அந்த லாங்குவேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணு. செப்பண்டி, எதனும் செப்பண்டி. ராத்திரி மீ தீஸ்கன சின்ன நைட் லூஸ் ஆயிப்போயிందండి. ஆமா, அதனால இந்த ஏரியா பசங்க பூரா லூஸ் ஆயிட்டானுன்னு சொல்லு. ஃபோன் மாட்லாட்டானு டிஸ்டர்ப் செய்யது. சரி சரி, நீ மாட்லாடு மாட்லாடு. அம்மா கிட்ட மாட்ற வரைக்கும் நீ மாட்லாடு. ராத்திரி பூரா மீரே குர்த்து வச்சறండి. ஹலோ ஹலோ, ஃபோன் கட் ஆயிందండి. என்ன கட் ஆயிருச்சா? சே, வர வர இந்த கரண்ட் டெலிபோன் ரெண்டு அடிக்கடி கட் ஆகுது. நீ வெய்ய, தங்கவேல் மறுபடியும் ட்ரை பண்ணுவார், அப்புறம் மாட்டலாம். ஆமா, இந்த நைட் எங்கேயோ லூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. இழுத்து புடி, அப்படியே திரும்பு. சைதான், ஊசி நூல் எடுத்து வா, டைட் பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம், ஐ நோ டெய்லரிங். ஐயோ, ஆமா வா, ஒரு இன்ன லெட்டர் கொடுங்க.
இன்லைன் லெட்டரா? இதுல எழுதி எப்பமா போய் சேர்றது? உனக்கு போன் பண்ண தெரியாதா இல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. அம்மா நீ உட்காருமா, தங்கவேல் போன் பண்ணுவாரு, அதுக்குள்ள நாம தெலுங்கு கத்துக்குவான். ஐ லவ் யூ. அதுக்கு தெலுங்குல என்னன்னு கேட்டேன். நின்னு நேனு பிரேமிஸ்துன்னானு. நின்னு நன்னி பிரேமிஸ்துன்னானு. போமா வெக்கமாகுது. தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த இந்திக்கார பொண்ணு இன்னைக்கு தானே நம்ம கிட்ட தமிழ் கத்துக்க வரேன்னு சொன்னா. பந்துட்டா பந்துட்டா பந்தாச்சு. ஐயே அந்த ஐயே சிலேட் ஏதோ முருகா, நான் ஜெய்ப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் என்னையும் மதிச்சு ஒரு பொண்ணு தமிழ் கத்து கேட்கட்டு வந்திருக்கு. ஏ ஷர்ட் சூர்யா கா ஹே? ஆ ஜி கா. ஒரு வாரமா சட்டை துவைக்கவே இல்ல, இப்படி மூந்து பாக்குற. ஏ கங்கா சூர்யா கா ஹே? ஜி கா. உதர் ரகோ உதர் ரகோ. ये बेड सूर्या का है? हाँ हाँ हाँ. ये वाला पाता तमिल कत्तक में तो मेरे तेरी ले उड़ना पार तारम चुरवो. बोलो अभी बड़ा ये शुरू करे. आ आ आ नहीं आ मेरी हिंदी में है. ओ नहीं आ, मैं ये नहीं चाहती. मुझे तमिल में सिर्फ 4 वाक्य सीखना है. तमिल में 4 वार्ता पोदुमा. पूछो पूछो. तुम बहुत सुंदर लग रहे हो. நீ ரொம்ப அழகா இருக்க. मैं तुम्हें बहुत चाहती हूँ. उन्हें எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. मैं तुमसे प्यार करती हूँ. நான் உன்னை காதலிக்கிறேன். क्या हम घर छोड़ के भाग चले? நாம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிரலாமா? बस इतने ही बस. बहुत शुक्रिया. सूर्या दिल वाले एक दूजे के लिए. ஐயோ இந்த பொண்ண ஏன் உள்ள விட்டீங்க? தமிழ் கத்துக்கணும்னு வந்தா நாளே நாலு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டா. அவன் ஏன் லெட்டர்? ஃபேக்டரியில நிறைய வேலை இருந்தது. ஓ உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதப்பா இந்தா. என்ன கமலை கிட்ட இருந்து லவ் லெட்டர்? என்ன தப்பாவே யோசிக்கிறீங்க? சர்டிபிகேட் எல்லாம் அனுப்பியிருந்தேன்ல, அதுக்கு நன்றினு சொல்லி லெட்டர் போட்டிருக்கு. ஓஹோ நீங்களே பாருங்க. நன்றி. சூர்யா பேட்டா 1 மினிட். மௌன்ஷா பேட்டி இதரா. ஆதியுமா. மேரி பேட்டி தமிழ் சீக்கி ஹே. வோ தமிழ் மே 4 வாக்கிய போல்லா சாய்தி ஹே. அண்ணே இந்த அம்மா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு தமிழ் கத்துக்குச்சா, உங்கட்ட தமிழ்ல 4 வார்த்தை பேசணுமா அதான் சொல்றாங்க. சரி பேச சொல்லுங்க. போலாம். நீ ரொம்ப அழகா இருக்கே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேன், ஓடி போயிரலாமா? யா மேரி பேட்டி தமிழ்மே அச்சி போல்றையே. அச்சா தமிழ் போல்றீங்க. துமாரா பேட்டி அச்சா தமிழ் போல்றீங்க. என்னன்னு என்னென்னமோ பேசுங்க பொண்ணு. தமிழ் கத்து கொடுத்தது நான் தான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது இந்த காம்பவுண்ட் விட்டு நம்ம ரெண்டு பேரும் அடிச்சு துரத்தி போடுவாங்க. பேட்டி சார் சார் வாக்கிய சிக்கா உங்க பெரு மிலேங்கே. ஓகே இப்போ என்ன சொன்னீங்க? இப்படியாவது தமிழ் பரவட்டும்னு தான் இன்னும் 4 வார்த்தை கத்துத்தாரேன்னு சொன்னேன். இதெல்லாம் கண்டுக்காத, வா போலாம். இந்த அப்படி என்னது பிக்கல்ஸ் அப்படின்னா ஊறுகாய். என்னது ஊறுகாயா? ஏன் சிக்கன் 6 பை வாங்கலையா? ஃபைனான்ஸ் டைட். ஃபைனான்ஸ் டைட்டா?
என்ன ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்குமா சிக்கன் 65? 21 ரூபாய் கொடுத்து ஒரு சிக்கன் 65 வாங்கி கொடுக்க முடியல. என்ன எதுக்கு நீ தண்ணி அடிக்க கூப்பிட்ட? எனக்கு தண்ணி வேண்டாம். அப்ப அந்த கிளாஸ் கொடு. சும்மா நான் சொல்லும் பா. நடுவுல என்ன பண்றீங்க? Who is that watchman? அண்ணா. ஓ காவல் துறையா? ஒரு 10 ரூபாய் கொடு பா. ஏய் தாமுவா சேதுவா அதான பாத்தேன். இதன டேக் இட். தாக்கு தாக்கு. அவன் நாளைக்கு தேடுப்பான். பிக்கல் கீழே வச்சுனா டேக் இட். என்னப்ப வண்டி ஆஃப் பண்ணிட்ட? சத்தம் போடாத, மம்மி முழிச்சிரும். முழிச்சிருச்சு. என்னது சில்வர் சி ஸ்டாலின் மாதிரி பேசுற? சத்தம் போடாம டின்னல் போய் படுத்துருவேன். ஐயோ இது கத்துறது இல்லப்பா, பேசுறது. கத்துறதுன்னா தெரியாம செஞ்சுட்டே. நெக்ஸ்ட் டைம் தெரிஞ்சா ஏத்துறேன்னு சொல்லு. சாரி சாரி. ஆமா நீங்க யாரு? தெருவுக்கு புதுசா இருக்கு. நாங்க முனிய வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாட்கள். முனியே பாவம், மாசம் 300 ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். அவனுக்கு நீங்க கஷ்டம். இவன் கெஸ்டா. இந்த மொட்டை மண்டைய வஸ்துபா. செங்கல்பட்டு 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதுனால இந்த நாய் ஞாயிற்றுக்கிழமை ஓடி எங்க இருக்கிறான் சேது? அந்த நாய் மூஞ்சிய பார்த்து பேசுற விட இந்த செவத்தை பார்த்து பேசுப்பா. நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் என்னமா பேச்சு? பண்ணாட பையன் மூஞ்சியில காய துப்பினுமா? லுக்மி, நாளை காலை 5 மணிக்கு பஸ் ஒழுங்கா பஸ் ஏறி செங்கல்பட்டு போயிடணும், புரிஞ்சுதா? ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா இவன். இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. இந்த பின்னது பூனையா பாட்டும் நானே பாபமும் நானே பாடுனை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாடுனே பாவமும் நானே தூங்கும் என்னை துன்புறுத்தானே. என் தப்பு தப்பா பாடுற? ஐயோ குவாட்டரை வாங்கி புல்லா இவன் குடிச்சிட்டு கொஞ்சம் எனக்கு கொடுத்துட்டு தூங்க விடாம அவசுறானே அம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, வை யூ நோ இன்ட்ரெஸ்ட், யூ ஸ்லீப். தேங்க்யூ. நீ மட்டும்தான் அசைவ, வேற யாருமே அசைய மாட்டாங்க. நோ இன்ட்ரெஸ்ட், நோ டாக். ஐ டாக். ராத்திரில சட்டி எடுத்து வச்சு தட்டாத பிச்சைக்காரன் நினைச்சுப்பாங்க. இவன் விட மாட்டாயா? இந்த தெருவில் எனக்கு யாரும் தூங்க முடியாதோ. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனிதாவும் தூக்கமும் பெரிதா. என்னோடு பாட வந்தது ஒரு பாடும் பாட்டை இனி மூட வந்தது. வேண்டுதலுக்காக விருதம் இருக்கலாம், அதுல நியாயம் இருக்கு. இப்படி வீம்புக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும்? கடைசியில எல்லாம் என்னாலதான் சொல்லிடுவீங்களே. அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? போலீஸ் வேலைக்கு எழுதிதான போட்டேன். எனக்கு என்னமோ போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட வச்சு இம்சப்படுத்திட்டீங்களே. பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆமா, பெரிய ஜான்சி ராணி. என்னது சாம்பாரு? சாம்பார் அவனி 2 இட்லி எடுத்துட்டு வா, மாப்பிள்ள சாப்பிடுவாராட்டு இருக்கு. இந்த டிரெஸ் போட்டாதான் அவ சாப்பிடுவோம் சொன்ன, அதனாலதான் போட்டேன். அதுக்காக நீ இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது. அதிகாரமா மாப்பிள்ள? இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே. என்னப்பா இது? என்ன தெரியுதா? என்ன அம்மி இது? எப்ப வாங்கினது தெரியுமா? எப்ப வாங்கின? என் பொண்ணு பிறந்தப்பா. ஏன் வாங்கினீங்க அப்போ? என் பொண்ணு இந்த அம்மை முடிச்சு அருந்தது பார்க்க வேண்டாமா? ஏன் அது சும்மாதான் இருக்கு, அது மேல நின்னு பார்க்க வேண்டியதானே. கள்ளத்துக்கு அவன் மண்டல போட. இல்லீங்க மாமா, இந்த டிரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்க ஆசைப்பட்டுதான்.
போய் அப்படி. நான் என்ன பொறுக்காட்சிய? ஊர்ல எல்லாரும் என்ன எக்ஸிபிஷன் வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்க வச்சிட்டீங்க. உங்க அப்பா என்னடனா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அது பிறந்த நாள் நிதி மாப்பிள்ள. யோ கொன்னுடுவோம் என்னங்க மாமா? அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. அவரு உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? அவர் பிரிய வைக்கிறதா முக்கியம். வேற யார் வைக்கணும்? வைக்க வேண்டியவ வைக்கணும். மாப்பிள்ள ஏதோ குறுக்கோல ஓட்டுறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது யாரு? யார் அவ? யார் அவ கேக்கலல்ல? அவளுக்கே தெரியும். அது யாரு? நீதா. முதலியே ஏன் சொல்லல? சும்மா ஒரு கலாட்டா பண்ணவே. ஒண்ணும் கலாட்டா ஒண்ணும். நீ உன் பிறந்த நாள் தானே? இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? டிக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா மாப்பிள? ஒரு இடம் பொருள் தெரியாத உனக்கு. போட போடாவா சொல்லுவீடா. வாங்க கோவிந்தன் வாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே. ஐயோ எங்களால வர முடியாது, எங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப என்கேஜ்மெண்ட் இருக்கு. நீங்க ஒண்ணும் வரவேண்டா. என் பொண்ணும் மாப்பிளையும் சினிமா பாக்கணும், நாங்க அதுக்காக டிக்கெட் வாங்க வந்தேன். அவங்க ரெண்டு பேரும் படம் பார்க்க இங்க வர்றதானே? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதா இங்க சொன்னேன். முதல் வாப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்துற வேண்டாம். மாப்பிளையும் பொண்ணு அங்க அங்க உட்காந்து படம் பாப்பாங்க. எவ்வளவு பணம் வேணும்? ஐயய்யா ஐயய்யா. என்ன ஐயய்யா? இன்னைக்கு படம் இல்லங்க. அது எப்படி படம் எல்லாம் போகும்? நான் சொன்னா உங்களுக்கு பொய் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்ல வேற மாதிரி இருக்கும். நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. படப்பட்டியே வரலங்க. படப்பட்டி வரலன்னா அப்ப படம் இருக்காது. அதத்தானே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். அப்ப நான் வர்றேன். சரிங்க. நில்லுங்க விளங்க. இந்த மாராத்தா கூட சேர்ந்து நாலு பேர் போனீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகம் இருக்கட்டும். போலீஸ் வேலை கிடைச்சிருச்சான். மாமனார் பண்ற லொல்ல பாரியே. ஏடா உட்காந்துட்ட? அது என்னமோ தெரியலங்க. எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த டிச்சு கிட்ட உட்காந்தா சுகமா இருக்கு. பேர் என்னடா? பூனை. என் பேர் என்ன தெரியுமா? தெரியாதுங்க. அடிச்சா தெரியுமா? மியாவ் மியாவ் மியாவ். போய் அதுக்குள்ள புரண்டு இங்க வா. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏ அத நீங்க செய்ய கூடாதா? நாங்க தான் செய்யணுமா? மாப்பிளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சாலும் செய்யற அனுப்ப பாரு. பாவம் புள்ள பசி தாங்க மாட்டானே. முத்தே ஏல முத்தே. ஒரு வார்த்தை கேக்கு ஒரு வருஷம் காத்திருந்தேன். ஐயா சாப்பிடவாய்யா. ஆச்சிக்கு என் மேல எவ்வளவு பாசம். சோத்த பிணைஞ்சு கொண்டு வந்திருக்கு. குடு ஆச்சி குடு. முத்து ஆச்சி நான் இங்க இருக்கே. வந்துட்டாய முத்து. வாய்யா வாய்யா. உன்னை யாருல கூப்பிட்டது? நான் என் முத்துவல்ல கூப்பிட்டேன். என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னு என் பேரை நாய்க்கு வைக்க வேண்டியது? அதை திட்டணும்னா என்ன திட்ட வேண்டியது? என்ன பாராட்டணும்னா அதை பாராட்ட வேண்டியது? இருங்க இருங்க, என்ன அசிங்கப்படுத்துறீல்ல? நான் இதே தூத்துக்குடி தொகுதியில நின்னு ஒரு நாளைக்கு சாமாவு ஆய் காட்டுறேன். என்னதே சாமா ஊவ? அதே ஆச்சி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ. அப்படி விளங்குற மாதிரி சொல்லல, விளங்காத பயல. நான் எம்எல்ஏ ஆயி அப்புறம் மந்திரி ஆயி. புள்ள சாப்பிடும் போது ஆயி ஆயின்னு அசிங்கமா பேசாதல டாக். என்னடா கொடுமை இந்த வீட்டுல. மனுஷனா நாயினுங்கிறாங்க, நாய புள்ளைனுங்கிறாங்க. இன்னுமே நான் அந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். கிளவிடா கிளம்புறு. ஆச்சி என்ன விடு. உனக்கு அப்பப்ப பாச வரும் செல்போன் சிக்னல் மாதிரி. என்ன விடு, என்ன விடு ஆச்சி. ஆனியா? ஆணிக்குள்ள பாசம் கூட அந்த ஆச்சிக்கு இல்லாம போச்சே. பாரு நாயம்மா உன்னை அடிச்சு அம்ம மரம் தாண்டி தேரியில ஒண்ணு போய் விட்டு வரணும். என்ன அந்த புழுக்ராச நினைச்சாத்தே பயமா இருக்கு. என்னது?
இலவசமா மூணு வேளையும் நான் சோறு போட போறல்ல. அது மட்டும் இல்ல, டீ காபி பிராந்தி பிஸ்கி எல்லாம் தண்ணி குழாயிலே அனுப்பிச்சு வைப்பே, அப்பப்ப குடிச்சு குடிச்சுக்கலாம்ல. ஒரு குழாயில எப்படி எம்புட்டு வரும்? அட செம்பு நக்கி, ஒரே வயர்ல 63 சேனல் வருது இல்ல, ஒரு குழாயில எல்லாம் வராதா? போதா குறைக்கி, நதிநீரை 10 ஆக்குற திட்டம், குடிநீரை கூல்ட்ரிங்க்ஸ் ஆக்குற திட்டம், சேது சமுத்திர திட்டம் மாதிரி, நந்தா சமுத்திர திட்டம், புதாமவன் சமுத்திர திட்டம், இப்படி பல திட்டத்தை கையில வச்சிருக்கோம். வருங்கால எம்எல்ஏ சொல்ல தாங்க முடிய வண்டி பார்த்து சும்மா இருக்கல புதிங்கல புதிங்கல வண்டி இடிச்சு தண்ணில தள்ளிட்டு இங்க இந்த ஓடவை பாக்க கண் என்ன பெதட்டில வச்சிருக்க? இல்ல இல்ல, உங்களுக்கு வண்டி சரியா ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரியாதா? அப்ப லைசென்ஸ் இல்லையா? இல்ல, போலீஸ் போன் பண்ணுங்கல. போலீஸ் ஆம் சாரிங்க. சாரியா? சாரி கேட்டா தண்ணில விழுந்த வண்டி தன்னால மேல வந்து நிக்குமா? இல்ல சொம்புனக்கி, வண்டிக்கு என்னாச்சுன்னு பாருல. இன்ஜின்ல போ உறவு தண்ணி பூந்துட்டு வித்தா ஒரு கிலோ பேரிச்சம்பளம் தான் தேரும். என்ன இப்படி சொல்றவ? ஒரு பிடி சக்கரை டேங்க்குள்ள போட்டாலே இன்ஜின் சீஸ் ஆயிடும். இப்ப ஒரு லோடு உப்பே வண்டிக்குள்ள போயிருக்கு, அவ்வளவுதான். என்ன பண்ணி வண்டியை ரிப்பேர் பண்ண எவ்வளவு ஆகும் சொல்லுல. வண்டி இன்ஜின பிரிச்சு வேலை ஆக்கணும், ஒரு 10 ஆண்ட. இந்தாங்க நீங்க கேட்ட 10 ரொம்ப அதிகம் தான். ஏய், அவன் 10,000 ஆவுங்கறான், நீ 10 நீட்ற. இல்ல, இவ வண்டிய புடிங்கி வெச்சுக்கல. ஓகே, ஐயோ, இது இவ வண்டி. ரெண்டு நாள்ல நானே வந்து குடுத்துறேன். இது நாங்க நம்பணுமாக்கும். வீட் அட்ரஸ் கொடு. ஐயோ, வீட்டுக்கெல்லாம் வந்தா எங்க அம்மா என்ன பிச்சுப்படும். நான் திருச்செந்தூர் ஆதித்யநாத் காலேஜ்ல தான் படிக்கிறேன். அங்க வந்து வள்ளின் கேட்டா எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு நாள்ல காசு இங்க வரல, காலேஜ் குள்ள பூந்து கரச்சல் பண்ணிடுவேன். என்ன? சரி, நான் வரேன். ஆமா, உங்க பேர் என்ன? கேட்டவன். ஓஹோ, நீங்களும் கடல் தண்ணில விழுந்துட்டீங்களோ, பாவம். சொம்புனக்கு என்ன? நான் வரேன். ஓகே, பாய். ஏமா, நீ அண்ணன் வீட்டுல தங்கிட்டங்கிறது சரிதான். ஒரு ஆம்பளை பிள்ளைய பத்து வச்சிருக்க. கட்டுப்பட்ட இடத்துல நல்லது கட்டதுக்குன்னு நீ முள்ளக்காட்டுக்கு வந்துட்டு போனாதானே நல்லா இருக்கும். அவனை நினைச்சாத்தான் மாமா எனக்கு வயிறு எரியுது. அவன் ஜாதகத்தை எழுதினதே நான் தான். நல்லா எழுதுனீங்கள சாதகம். அவன் யாரையாவது வெட்டுவான், இல்லனா யார்கிட்டாவது வெட்டு வாங்குவான். இதத்தானே எழுதுனியே? பரணி யார்தான் தவிட்டுறது? முரட்டுப்பே, இவன் தான் யாரையும் வெட்டுவேன். இல்லை பரணி, செக்கச்சேவேன்னு சட்டை புதுசா இருக்கு. இதுவா சித்தப்பா, இது போத்தீஸ்ல வாங்குனது. எந்த போத்தீஸ்ல வாங்குறேன்னு கேளுங்க. மெட்ராஸ் போத்தீஸ் தாத்தா. 1,000 பேண்ட் சட்டை எடுக்க 10,000 பிளேன் டிக்கெட் எடுத்து போயிட்டு வந்திருக்காரு ஒரு மெட்ராஸ். 1,000 மீன் பிடிக்க 1,00,000 போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறது இல்லையா? அந்த மாதிரி தான். நியாயம் தானடே? இல்லை, கொப்பன் காசை யாராவது அழிக்கணும்ல. புத்தக பணத்தை பிடி. எதுக்கால நம்ம பழைய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள போய் கட்டில படுத்துக்கிட்டு தூங்கு. இல்லைன்னா அந்த கேஎஸ்பி தியேட்டர்ல போய் 3 ஷோவையும் பாத்துட்டு ராத்திரிக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வா. இந்த வெள்ளி பிள்ளையார திருடி வித்ததுக்கு இதுதான் உனக்கு தண்டனை. எஸ்கேப் ஆயிரு. பாத்திய அம்மைய, நான் அவனை வைத்திர கூடாதான். அதுக்காக அவனு பெரிய தண்டனை கொடுக்கறாங்களாம். இதனாலயே அவன் கெட்டு போறான். என்ன சிரிக்கிற?
இலை முத்து. எனக்கு தெரியாம 2000 காயை எப்படியிலே பறிச்சீங்க? மரத்துல காய் குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. பெரிய மூலக்காரன்லே நீ. அது பரணி ஐடியா இல்ல. மரத்துக்கு 2 காயா பறிச்சு போட்டா மாமானால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல நானும் அழுக்கு ரொட்டியும் தானே வேலை ஏறி பறிச்சு பறிச்சு போட்டேன். பிச்சிருவேன். போட்டு வாங்குறதுன்னு கேள்விப்பட்டிருக்கு. வாங்கிட்டு போடுறது தானா? பெட்ரோல் போட காசு இல்ல. இல்லப்பா காலேஜ் ஃபீஸ் கட்டணும் காசு இல்லன்னு ஒரு பொண்ணு கண்ண கசக்குனா நானும் படிப்பு செலவுக்கு தானேன்னு 10,000 தூக்கி கொடுத்துட்டேன். 4 நாள்ல திருப்பி குடுக்கறேன்னா இன்னும் ஆளே காணோம். அதான் ரேட்டு பாத்துட்டு வரலான்னு. நாங்கெல்லாம் உப்பு ஊத்து சோறு போட்ட பரம்பரை இல்லையா? பரணிக்கு படிப்புனாலே ஒரு பிரியம். படிக்கிற பிள்ளைங்க மேல தனி பிரியம். ஹலோ நிலுங்க, இங்க வாங்க. மிச்ச சென்ற விட்டுட்டு போறீங்க? எல்லாருக்கும் படம் பாத்தியா நீ? காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க. அம்மாமா போயிடலாமா? எதுக்கு பயப்படுத? குணா படத்துல வெள்ளை வெளியில்னு ஒரு முதலாளி அம்மா இப்படிதான் லட்டு கொடுப்பாங்க. அவங்க கைய புடிச்சு கமலதாசன் நச்சுன்னு முத்தம் கொடுத்துருவாரு. இவனும் அந்த மாதிரி ஏதாவது ஏடா குடமா பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. அவனுக்கு சவால் விட்டானு மறந்துட்டியா? அப்படி ஏதாவது நடக்கட்டா, நாம பாப்போம். சரி சரி, நான் வண்டியில இருக்கேன். மிச்சத்தை நீங்க பிடிச்சு வாங்க. நாங்களா? அம்மா எஸ்கேப் ஆயிட்டாங்களே. மிச்சத்தை நான் எங்க குடுக்கறது? அவன் முத்தத்தை குடுத்துருவானே. தூத்துக்குடிக்காரிய புள்ள அப்பத்தே வருவாளுக. அப்ப தேடலாம், இப்ப ஓடலாம். வாளே ராம 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 என்று நாமம் சொல்லி பாடணும். வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். கிருஷ்ணா 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 என்று நாமம் சொல்லி பாடணும். தெரியும் முத்துபாய் தில் சாதா ஹே.
கேல, அன்னைக்கு பொண்ணு யாருன்னு பாக்கலாம் நிப்பாட்டினா நீதான் சாய் பிட்டு பொண்ணுன்னு சொல்லி கெடுத்துட்டேன். குடலாம் அந்த விளக்க. ஐயோ, என் குத்து விளக்கு. நான் என்ன தெரு விளக்கு? நான் சொன்னேன் நீ குடிக்க வேண்டிய காசுக்கு 2000 ரூபாய் கழிஞ்சு போச்சு. இப்ப இந்த குத்து விளக்கு 8000 போகும். அது இப்ப வாங்கும் போது 2000த்துக்கு தானே வாங்கிருப்பீங்க. எப்பவுமே வாங்கும் போது விக்கிற விலையத்தான் பாக்கணும், விக்கும் போது வாங்கின விலையத்தான் பாக்கணும். வீட்ல விளக்குங்கன்னு கேப்பாங்களே. இந்த பித்தால குத்து விளக்கு பிடி. இது எப்படி? நாங்கெல்லாம் பிள்ளையா இருக்கே பெயிண்ட் அடிச்சவங்க. குத்து விளக்கெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம். இந்த புடி வெள்ளி பெயிண்ட். எப்படி பெயிண்ட் எல்லாம் கையிலே வச்சிருக்கீங்க? வெள்ளி குத்துல கூட வெளியில பார்த்தப்பவே 50 மில்லி பெயிண்ட் அனில் வால் பிரஷ் வாங்கிட்டோம்ல. ஏய், உண்மையிலேயே நீ எங்க படிக்கிற? BOC காலேஜ்ல தான் படிக்கிற. BOC ஆ? உன்ன நான் அங்க பார்த்ததே இல்லையே. நான் 3rd இயர்ல தான் சேர்ந்திருக்கேன். ஓ, ஜூனியரா? தூ, சீனியருக்கு கை கொடு. ஏய், கொடு. என்ன பண்றீங்க? ஐயோ, என் மோதிரம். இதுக்கு 2000 ரூபாய் கழிஞ்சு போச்சு, மீதி 6000 ரூபாய் கொடுத்தா போ. வெயிட்டர், ஓ ஓ, குத்து விளக்கு வித்தாலும் பரவாயில்ல, அந்த மோதிரத்தை வித்துறாதீங்க, ரொம்ப ராசியானது. ஓ சரி, நான் நாளைக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் அம்மாக்கே, கோட் ஐகான் தூம் துப்பலா தூ. என்ன பாக்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் என்ன பாக்கவில்லையா? இதான் பாக்க வந்தீங்களா? நம்ம முத்து சினிமாவில் நடிக்க போதில்ல, அதான் பாக்க வந்தோம். சினிமாவிலயா? அவனே நேனே கொண்டையா நாயுடு, தெலுங்குல ஃபேமஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர். குற்றாலத்துல ஷூட்டிங் வந்தப்ப நடிக்க வந்த நாய் மட்டன் குனியா வந்து படுத்துருச்சு. அதுக்கு பதிலா உங்க முத்துவ செலக்ட் பண்ணிட்டோம். மா பிக்சர்ல அசினுக்கு கசினாவை நடிக்க போகுது. அசினுக்கு கசினாவா? அவனுண்டி. ஹீரோ யாருன்னு சொல்லல? ஹீரோ காரு ஃபிளைட்ல வந்துட்டாரு, பிக் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கு. நாளை காலையில அதை தூக்கி அவர் தலையில வச்சாதான் ஹீரோ யாருன்னு எனக்கே தெரியும். இல்ல, அது சோத்தத்தின் விட்டு வீட்டை காவ காத்துக்கிட்டு இருக்க, அதை போய் சினிமா கிடுமான்னு போற போக்க பார்த்தா என்ன விட நீ டெவலப் ஆயிருவருக்கு மகனே உன்னைய காலி பண்ணாம விட மாட்டேன். வேற என்ன மாப்பிளாச்சு? ராவோட ராவ சேட்டை எழுப்பி குத்து விளக்கு அடமானம் வச்சிட்டோம்ல. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஆமா, நீங்க எல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் படிச்சோம். காலேஜ் விட்டு புரிய மனசுலாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. என்னடா மேஜர் சுந்தரராஜன் மாதிரி தமிழ்ல சொன்னதே திருப்பி இங்கிலீஷ்ல சொல்ற? காசு கொண்டாந்து இருக்கியா? அத நேத்தே ரெடி பண்ணிட்டேனே. ஒருத்தருக்கு காசு கொடுக்கணும்னா கரெக்ட்டா கொடுத்துறணும். சரி சரி, இந்த மோதிரத்தை கொடுங்க. அது நேத்தே வித்து தின்னாச்சு. கிளம்பு கிளம்பு. குடியில ராசியான மோதிரம் சொன்னல்ல? ஏய், என்னடா முறைக்கிற? நான் யாருன்னு தெரியுமா? உங்க பேரு பரணி புத்திரன், பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, ஊர கொலையங்கரிசல், அம்மா பேரு பேச்சுக்கனி, ஆச்சி பேரு தங்கப்பழம். உங்க வீட்ல மொத்தம் 2 முத்து இருக்கு. ஒரு முத்துக்கு 2 கால் இருக்கு, இன்னொரு முத்துக்கு 4 கால் இருக்கு. நீங்க குளிக்கிறதுக்கு குத்தாலும் போவீங்க, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி தீவுக்கு போவீங்க, 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க, 10000 ரூபாய்க்கு ஃபிளைட்ல போவீங்க. இது போதுமா? என்ன சொல்லணுமா? கிளம்பு. நல்லா வேணும். அப்படிலாம் பண்ற ஆசைதான். யாருலேவ உன்ன பத்தி இவ்வளவு டீடைல் சொல்லிட்டு போறா? கண்டுபிடிச்சல. என்னல? அவங்க அப்பா ஊரு கோயம்புத்தூர், அம்மா ஊரு சிவகாசி. வீட்லயே பிரஸ் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றேன், ஒரே ஒரு 100 ரூபாய் வச்சு எல்லாம் கலர் ஜெராக்ஸ் எடுத்திருக்காள, அதுவும் ஒரு பக்கம் தமிழ் எடுத்திருக்கா. நீ போல போல மண்ணு விழுந்துருச்சு. அவளை சும்மா விட கூடாதுல. காசு மேட்டர் இதோட விடல, முதல்ல இவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏதோ சினிமாவில அசீனுக்கு கசினா நடிக்க போதா, போற போக்க பார்த்தா அது ஹீரோ ஆயிரும் பொருக்கு, நான் ஜீரோ ஆயிருவேன். இந்த அட்வான்ஸ் புடி. உடல் மனைவிக்கு உயிர் உனக்கு. எல தலைவரே, சரவண பெருமாள் ஐயா வீட்டுக்கு போங்க. சரி, முத்துன்னு கூப்பிடுங்க, அது வரும். தூக்கிட்டு வந்துருங்க, பார்த்து அன்பா கூப்பிடுங்க, இல்லனா கடிச்சு போறாரு. கடிக்குங்கிறாரு. ஆளை பத்தி பேசுறாரா, நாய பத்தி பேசுறாரா? சாட்ட சொல்ல சரியாதான் இருக்கேன். வர முத்து. முத்து, ஒரு வார்த்தை கேக்க, ஒரு வருஷம் காத்திருந்தேன். வாங்க, இளைஞர் நீல இருந்து வந்திருக்கீங்களா? நான் தான்ல முத்து. இவன் தான்ல குத்து. சீக்கிரம் சீக்கிரம்.
என்னடா வாழை காணும் ஒண்ணுமே புரியல தலை வாழை காணுங்கிறாரு தலைக்கு ஆளே வாழ் மாதிரி தான் இல்ல அடிங்களே எல்லாரும் அடிங்களே நாய எதுக்கு தலைவருக்கு போன போட்டு சொல்லிடுவோம் ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருக்கோம்னு அக்கா பாடிட்டு ஆக்சனை காட்டி போயிருச்சு ரியாக்சன் அப்படிலாம் நான் வாங்கிட்டு இருக்கல ஏல என் உடம்புல இத்தனை அடி அடிச்சு ஆனா என் ஜெல்லுக்கும் ஒன்னாகல என் பெல்லுக்கும் ஒன்னாகல என்ன சொல்ற இத சொன்னல காலையில மெட்ராஸ்ல இறங்கணும்னு சாப்பிட்டு போலாம் சரண பவனுக்கு வண்டியை விடுங்கன்னு சொன்னான் நானும் யதார்த்தமா பதார்த்த சாப்பிடலான்னு போனா 12 இட்லி 5 மசால் தோசை 4 செட்டு பூரின்னு தட்டு தேர வரைக்கும் பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டினா சரி முடிஞ்சதுரா பில்ல கட்டிட்டு கிளம்பலான்னு போனா ஷாப்பிங் பண்ணோம் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வண்டியை விடுங்கன்னு சொன்னா 3 மணி நேரம் 7 மாடி ஏறி இறங்கி ஏறி இறங்கி கடைசியில 3 ரூபாய்க்கு ஒரு கைக்குட்டியை வாங்கி இடுப்புல சொருகிட்டு ஷாப்பிங் ஓவர்னு சொல்றா ஐயோ அதுக்கப்புறம் பீச்ல நான் வாங்கின தோப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுமே என்னது தோப்பா ஒரு தடவை வாங்கினா அது ஆப்பு பல தடவை வாங்கினா அது தோப்புல என்ன பார்த்து என்ன பார்த்து அவ்வளவு கேவலமா போயிருச்சால கட்டவனாச்சு நீ எப்படி இல்ல பொறுத்துக்கிட்டு இருந்த அவ கடைசியா இறங்கி போகும்போது எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நீங்க தயங்கிறீங்க நீங்க கெட்டவன்ல ரொம்ப நல்லவன் நம்மனா கெண்ட மீன் பரம்பரை உடம்புல இருந்து ஒரு செது இருந்தா கூட உசுர விட்டுருவோம் நம்மள சீண்டி பாக்குறாங்களே என்ன டிவில ரேப் சீனா இருக்கு ஆமா தங்கச்சி என்னடா அது ரேப் சத்தம் என்னடா அது வீடு குலுங்குற அளவுக்கு கற்பழிக்கிற பொறுத்தது போதும் பொங்கி எழும்புல எங்க ராப் எங்க ராப் எங்க ராப் ஐயா பட்டபல்ல நடு வீட்டுக்குள்ள ராப் நடக்குது ஓத்துல சோத்த வடிச்சிட்டு இருக்கீங்கல அறிவு இல்ல எங்க ராப் எங்க நீலையா நான் கூட உண்மையாத்தே ராப் நடக்குதுன்னு கதவு தவுனா உடைச்சிட்டு வந்துட்டே டிரைவரனே நீ மன்னிச்சுக்கிருங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு டிரைவர் மாதிரியால தெரியுது ஏனே காக்கி சட்டை போட்டிருக்கியா ஒருவேளை விபில வயர்மேனா வேலை வாக்குறீங்களா சரினே நீங்க நல்லா மர ஏறிடுவீ இந்த அக்கா எப்படினே மர ஏறுவாங்க ஏல என்ன பார்த்தா கரண்ட் கம்ப ஏறுற மாதிரியே தெரியுது அப்ப போஸ்ட்மேனா இல்ல வாட்ச்மேனா இல்ல குருக்காவா இல்ல கண்ட்ரேட்டா இல்ல 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 அப்ப கொசு மருந்து அடிக்கிற குடும்பமா ஏல வேணால வேணு இல்லை நீங்க யாருன்னுங்கற டிடில எனக்கு தெரிஞ்ச ஆளு எல்லா காகி சட்டையும் பத்தி சொன்னீங்க இந்த போலீஸ்காரங்களும் காகி சட்டை போடுவாங்கன்னு தெரியாம போச்சே உங்களுக்கு மாட்டிக்கிட்டனே நீங்க எல்லாம் போலீஸ் குடும்பமா நான் யாரு தெரியுமா அருத்துக்குடி எம்எல்ஏ வணக்கம் சார் ஆக போறோம்னு சொன்னேனுங்க நான் மட்டும் மந்திரி ஆயிட்டேன்னா போலீஸுக்கு ஜீன்ஸ் பேண்டும் டீ ஷர்ட்டும் யூனிஃபார்மா குடுக்கறங்கய்யா கதவை திறந்து வச்சுட்டு டிவி பார்க்க கூடாதா என் இனிய தூத்துக்குடி வாழ் மக்களே 20 வருஷமா நதிநீர் அடைக்கிறேன் நதிநீர் அடைக்கிறோம்னு ஏமாத்துறாங்க 20 நிமிஷத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை நதியும் தாமிரபரணி ஆத்துல இணைக்க போறே ஷாட் மியூசிக் அடி 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 தாமரபரணி ஆத்துல எல்லா நதியும் இணைக்க போறே எல்லாரும் ஜோரா ஓராட்டி கை தட்டுங்க எப்படி இணைக்க போறான் அரசியல்வாதி இல்ல திடீர்னு போன போட்டு எல்லா நதியும் இந்த பக்கம் திருப்பிட்டாலும் திருப்பிட்டுருவான் பையில இருந்து எல்லாத்தையும் வெளியில எடுங்கல்ல எடுத்தாச்சு எப்படி இப்ப இந்த வைகை ஆற தாமரபரணி ஆத்துல எனக்கே போறு அடுத்து பாலாறு நல்லா பாத்துக்குங்க குடுக்கவே மாட்டோம் சொன்ன காவேரி நீரை உங்களுக்காக கஷ்டப்பட்டு பிரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கு எப்படி இணைச்சியும் பாத்தியா போதுமால
அடிகளே மியூசிக்க அடிகளே இவனா என்னது ஏமாறுவான் பார்த்தா உசாரா இருக்காளே இனிமே நம்ம புலப்பு நடக்காது ஐயோ ஐடியா இந்த மரத்துல ஏறிட வேண்டியது வாங்க ஏ வாங்க ஏறல ஏறு எப்படி என்னைய வாவல அருவாள் எடுத்துக்கிட்டு வரட்டிய இப்ப பாரு கிடையாது எங்கள போன ஆலைய காணோம் மகளிர் அணி குறைதீர்க்கு நாளுக்கு வந்து உள்ள அனைத்து பெண்மணிகளுக்கு வணக்கம். நீங்க என்ன அந்த நாட்டு குத்து விளக்கு, குல விளக்கு, அகல் விளக்கு, சிமிலி விளக்கு, காடா விளக்கு, தெரு விளக்கு, செத்து போயிருச்சு பூனை பாவமா. மறுநாள் சாப்பாட்டுல விஷத்தை வச்சேன். நான் ஆசையா வளர்த்த என்னோட ஜிம்மி அது சாப்பிட்ட உடனே இறந்து போயிருச்சு. பிறவு கடைசியா கிணத்துல தள்ளி விடலான்னு பார்த்தேன். கிணத்துலயா? அந்த இடியட் ஃபெலோக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கு சார். நல்லா இருந்த தண்ணியையும் கலக்கி விட்டுட்டான். இப்ப நான் ரோட்ல போய் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வாரேன். அவனுக்கு கொல்றதுக்கு ஐடியா கொடுங்க சார். இப்ப மூணாறு கூட்டு போய் செல்லுல மெசேஜ் கொடு, மேட்ரு கச்சிதமா முடிஞ்சிடும். வெறி பிடிச்சி அலையறானே. Thank you, sir. அம்மா, எதுக்குமா இப்போ உன் புருஷனை கொல்லணும்னு சொல்ற? அதுதான் சார் இப்போ ஃபேஷன். ஓஹோ. ஹஸ்பண்ட் எல்லாம் ரப்பர் பேண்ட் மாதிரி சார். டைட்டா இருந்தா அத்தெரிஞ்சிடணும். உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமா ஆச்சு? நாலு நாள் ஆச்சு சார். நாலு நாள்ல நாலு வட்டம் குல பண்ண முயற்சி பண்ணியா? ஆமா சார். பெண்கள் முன்னேற்ற கழகம் கேன்சல், ஆண்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பம். எடில மைக்க மண்டையும் மண்டையும் எந்த ஊர்ல இதுவரைக்கும் என்ன நூறு அடி அடிச்சிட்டீங்கடா, இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட தாங்க முடியாதுடா. என் பாடிக்கு நீங்க பதில் சொல்லித்தாண்டா ஆகணும். இவனுக்கு இப்ப போட்டது பத்தாது, போடுங்கடா. என்ன டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் குடுக்குற? நான் சவுண்ட் குடுக்கலனா இவங்க எல்லாம் எனக்கு சங்கு ஊதிடுவாங்கடா. சரி இந்தா. அதான் ஆண்டி பெட்டில ஜெயிச்சாச்சே. ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு தொடரா. எதுக்குடா தொட சொல்ற? உன்னை காப்பாத்துறதா இல்ல இங்கே விட்டு போறதான்னு முடிவு பண்ணும். அட பாவி, ஏதோ கராத்தே குங்ஃபு ஜூடோ மூணையும் மிக்ஸ் பண்ணி சூப்பர் சூப்பராயின் ரேஞ்சுக்கு ஒரு ஃபைட்டு போடுவேன்னு பார்த்தாக்க சுவாமி சுகபோதான் அந்த ரேஞ்சில வந்து நிக்கிறியடா. யாருடா அண்ணன்? யாரு அவரு? கவுன்சிலர். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இதுக்கு முன்னாடி அவரு பாளையங்கோட்டில இருந்திருக்காரு, வேலூர்ல இருந்திருக்காரு, இப்ப கூட சென்ட்ரல் ஜெயில ஆறு மாசம் கவர்மெண்ட் கெஸ்டா இருந்துட்டு இப்ப எல்லாம் கண்டிஷன் பெயில வந்திருக்காரு. அப்படிப்பட்டவர் கவர்மெண்ட் மக்களுக்கு அனுப்புற தண்ணிய பாக்கெட் போட்டு விற்பாரு, பாட்டில் போட்டு விற்பாரு. அது கேட்க நீ யாரா? சேர்த்து மூடு. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானேங்கண்ணா? டேய் பிரியாங்க வருவான்னு சொன்னீங்க, காணுமேடா. பிரியா கூப்பிட்டா எப்படா வருவா? டேய் இல்ல, நீ பிரியான்னு சொன்னது என் கதையில பிரியான்னு தப்பா. இவன் எப்பவுமே இப்படிதான். நீ வா. வாங்க சார், வாங்க. அக்வேரியம் பாக்குறீங்களா? யாருப்பா நீ? ஸ்டாஃப் சார். அண்ணாச்சிட்ட சொல்லி முதல்ல சட்டை டிசைனை மாத்த சொல்லுங்கப்பா. பசங்க படுக்க போட்டு செஸ் விளையாடிட்டு போறாங்க. விளையாடாதீங்க சார். லவ் ஃபிஷ் பாக்குறீங்களா சார்? என்னது லவ் ஃபிஷா? ஏன்? எல்லோ ஃபிஷ் பாத்திருக்கேன், கோல்ட் ஃபிஷ் பாத்திருக்கேன், ஷெல் ஃபிஷ் கூட பாத்திருக்கேன்ப்பா. அதான் நீ இருக்கியா? தேங்க்ஸ். அது என்ன புதுசா லவ் ஃபிஷ்ங்கறா? ஆண் மீன் இல்லனா பெண் மீன் செத்துற சார். பெண் மீன் இல்லனா ஆண் மீன் செத்துற சார். தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. எப்படிடா? அது வா வருதுடா. நீ உள்ள போய் உன் ஃபிஷ் வந்திருக்கான்னு பாரு. நான் அது வரைக்கும் வெட்ட ஏதாவது பேசி பிளேட் போட்டுட்டு இருக்கேன். போப்பா. ஏன்ப்பா அந்த வவ்வா கொடுவான்றாங்களா? அதெல்லாம் ரவுடி ஃபிஷா. தெரியா சார். உன் பேர் என்ன? அருவா. அருவா. ஏப்பா இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியலையே. இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளியே இருந்து பாக்குறானா ஒரே அளவு தெரியலையே. இது வேற சொல்லி தொலை பண்ண மாட்டான். ஆஹா, ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு. ஏப்பா இந்த ஸ்டார் நம்ம ஸ்டார் பாத்துப்பானா? கண்டிப்பா பாத்துப்பான். டேய் வழியை விடுங்களேடா. தாவா
எப்படி எல்லா மீனும் இவ்வளவு அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே டிரஸ் போடல. துப்பாய துப்பாக்கி தூ மழை வரலன்னா விட்டு தொலையண்டா. தமிழ் வாஜர் பையல அப்படிதான் இருப்பான். வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதான காதல் வளரும். இந்த லவ் நான் சொல்லியே திருவோம். சகோதரி இல்ல வா, டங்கு ரோல் ஆயிடுச்சு, இவனை சொல்ல வச்சிருவேன் ரோல் பண்றியா? சரி வா போறோம். கோல்ட் ஃபிஷ் முன்னாடி வருது, நெத்திலிங்கெல்லாம் பின்னாடி வருது. இதுதான் சரியான தருணம். போய் உன் மேட்டரை ஓபன் பண்ணு. சொதப்புன மவனை பின்னி பெடல் எடுத்து போ. பஸ்ஸுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. உங்க கையிலேயே வாட்ச் இருக்க. தெரியும். என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஏன் ஜாதி ராஜா நீ? டேய் இந்த பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா? ஆமாடா, சூப்பர் பார்ட்டி. யாரா அவ? தலையை விரிச்சு போட்டுக்குது. அதான் இப்ப ஃபேஷன். வீட்டுக்கு போனோடனே எடுத்து ஆணியில மாட்டிட்டு வாழுது. அன்னைக்கு பிக்கப் பண்ண நினைக்கிறேன்பா. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான். நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. இத கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா. என்ன சைக்கிள் மேல ஏறறே? போலாமா? ஐயா, ஏன் லேட்? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுமே. உனக்கோசரம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அங்க கஸ்டமர்லாம் காத்து நிற்பாங்களே. கஸ்டமர் வா போலாம். ஆமா, துளசி சோப்பு வாங்கியாந்தியா? காலி ஆயிடுச்சுமே. குடிக்காத. நான் சொல்ல டவுட்டா இருக்கு. எப்படிடா, எப்படி வா வருதுடா? ஹாய் சூர்யா, இன்ன வாயில சிகரெட்டோட வர, போலீஸ் பார்த்தா பிடிச்சுக்க போதுப்பா. வெச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வெச்சா தான் பிடிப்பாங்களா? பத்த வெச்சா தான் பிடிப்பாங்க. லா பாயிண்ட புடிச்சானே, அப்ப ஏன் வாயில வெச்சிருக்க? ஸ்டைல்டா. ஹோ ஹோ. சரி, நீங்க தான் பிடிச்சிங்களா இந்த பிக்கப்புகள் டிராப்? அது ஏன் கேக்குறீங்க? பத்தா உன டிராப் ஆச்சு, இல்லனா நாங்க எஸ்கேப் ஆயிட முடியாதுப்பா. நீ வேற, இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேப்பான். அதுக்கு அவ வடை தான் சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம் எப்படா? சார் குட் மார்னிங். சார் என்ன குட் மார்னிங்? இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப்ளின். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக்கின் பண்ணாம, இது ரவுடி மாதிரி இருக்கே. வக்கீல்லாம் ஃபுல் ஸ்லீவ் கீழே கீழே நல்லா. என்னது தலையெல்லாம் கலைஞ்சிருக்கே, தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவ முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா, எது என்னுடைய
சார் ஜெட்டுமாரா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம், முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலரில் போடுங்க, அதான் இப்போ ஃபேஷன். ஓகே. ஆ, லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்குது, அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆ, கிடையாது. நீங்க stop it. அதுக்கு வேற ஆளை பாறா. இதுக்கு மேல வேற ஆளை எங்க போய் தேடுறது? அம்மா வைய மத்தி ஒரு செக். டேய் அப்பா வைய மத்தி ஒரு செக். அனதுக்கு நோக்கறாங்க. ஆஹா, அன்னைக்கு நீ பலூனை ஊதி லெப்ட பத்தி சொன்னியே, ஒருவேளை அந்த எஃபெக்ட் வந்திருக்குமா? கன்ஃபார்மா வந்திருக்கும். நான் போய் கேப்பண்டா, வரலேனா இன்னைக்கு நைட் 9:30 க்கு வரணும்னு சொல்லு. சொல்றேன், நீ வரியா? இல்ல இல்ல, நான் வரல. நான் வந்தா அவ பேச மாட்டா, நீ போய் கேட்டு வா. ரிஸ்கான ஏரியாவுக்கு மட்டும் என்ன தனியா அனுப்பு. அடி வாங்குறது காமெடி தானே இன்னைக்கு என்னோட ட்ரீட். எதுக்கு? எல்லாம் லவ் மேட்டர் தான். நேத்து நைட். எக்ஸ்கியூஸ் மீ, என் சீட்டை இந்த சீட்ல வச்சுக்கலாமா? அது நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். நோ நோ, இங்கே இருக்கட்டும். நேத்து உங்களுக்கு 9:30 லப்டபதி வந்துச்சா? வரல. அப்படிலாம் சடனாக சொல்லக்கூடாதுங்க. லப்டபதிங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது நைட்டு 9:30 இங்கே இங்கெல்லாம் வருங்க. வந்துச்சா? வரல. உண்மைய மறைக்கிறாளே. பொய் சொல்லாமல் சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? சரி பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 9:30 உங்களுக்கு லப்டபதி வரும். ஓகேயா? வர்றேன். எனக்கும் லப்டபதி வருமா? உனக்கும் லப்டபதி வரணுமா? சாரி, என்கிட்ட பலூன் இல்லையே. என்கிட்ட இருக்கே. ஆஹா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே பலூனோட சுத்துதுங்களா? ஓடுங்க ஓடுங்க. போதும் போதும் போதும், அதை என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நைட்டு 10:30 உங்களுக்கு லேப்டாப் பதி வரும். ஆஹா, பிக்கப்பு டிராப்பு எஸ்கேப்னு இருந்தனே, என் வண்டியிலையும் ஒரு பேசஞ்சர் ஏறுதே. அப்பா என்னவா இருக்காரு? ரோடு கான்ட்ராக்டர். ரோடு கான்ட்ராக்டரா? ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணம் விளையாடுமடா சாமி. ஹலோ. யோ, அப்படி உட்காரியா? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சார் சாரி சார், என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? முள் மேல் தவம். முள் மேல் தவமா? இது டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்? நோ, நீ கதை படிச்சுக்கிட்டு இருக்க. கேஸ் கட்ட படினா கதை புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கியா? சேர்ல உட்காரிய, உட்காரலாமா? யார் உட்காரணும்? நான் உட்காரணும். இதான் டிசிப்ளினா? யூ ஆர் நாட் ஆல் மெயின்டைனிங் தி டிசிப்ளின். எத்தனை தடவை சொல்றது நான்? சே, இந்த பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில் அபிஷேகம் பண்றாங்க, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏர்வாடியிலிருந்து ஒரு கேஸ் விஷயமா ரெண்டு பேர் வருவாங்க, கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கி வச்சுக்க. அவங்ககிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது. இங்கேயே உட்காரவை நான் வர்ற வரைக்கும். இதை படிக்காத, கேஸ படி. டிசிப்ளின். சே, வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. வக்கீலையாவ பாக்கணும். அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. தம்பி நீங்க? நான் தாளோட ஜூனியர். ஏன் பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா? அது இல்லைங்க தம்பி. ஆமா, இவர் யாரு? இவர் என் பங்காளி. அதெல்லாம் அப்பா, இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திரு படி பெண பங்காளி. உன்னை என் பங்காளின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் ஆசை இல்ல. தம்பி கேட்டாரன்னு சொன்னேன். என்னடா எகிர்ற? வாய் முடுற. ஹலோ ஹலோ, ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி, ஏர்வாடி கிராமத்துல 5000 ரூபாய்க்கு நான் ஒரு வயல் வாங்கினேன். பக்கத்து வயல 5000 ரூபாய் கொடுத்து இவன் வாங்கினான். வயல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நடுவுல போகுது வரப்பு, அதுதான் பிரச்சனை.
வரப்பு எனக்கு சொந்தம்னு சர்வே நம்பர் சொல்லுது. பத்திரப்படி இவன் இவனுக்கு சொந்தம்னு சொல்றான். அதனால யாருக்கு சொந்தம்ங்கறத கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணலாம்னு வந்துட்டோம். அந்த வயல் எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்குனேன் தம்பி. ஒரு தடவை இங்க வந்து போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? பஸ்ஸுக்கு வந்துட்டு போக சாப்பாடு காபி டிபன் 100 ரூபாய் ஆகும் தம்பி. ஒரு தடவைக்கு 100 ரூபாய் ஆகுது, 30 வயதா வரும், 3000 ரூபாய் செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய், கோர்ட் செலவு அது ஒரு 1000 ரூபா ஆகும், வீணா உடல் அலைச்சல் வேற. 5000 ரூபா வயலுக்கு 6000 ரூபா செலவு பண்ண போறீங்களா? வரப்புக்காக வயலை வித்து வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். ரெண்டு பேரும் சமாதானமா போனீங்கன்னா வயலும் வரப்பும் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க தம்பி. புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஐயா வந்தோன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஓகே பங்காளி, வரப்பு நீயே வச்சுக்க, நீயே வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்கப்பா. சேர் ஏன் துடைக்கிற? நல்லா தானே இருக்கு. நான் இல்லாத போது சேர்ல உட்காரலையே? இல்ல சார். ஏர்வாடி பார்ட்டி வந்தாங்களா? வந்தாங்க, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஏ வரப்பு பிரச்சனைக்காக வந்தாங்க, அதோட வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன், போயிட்டாங்க. வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுது நீயே சொல்லியா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்குலாம் விவரமா சொல்லிட்டேன்னா நான் எப்படி வெள்ளச்சட்டை போடுறது? நீ ஏன் சொல்ற? அத இனிமே ஏர்வாடிக்காரன் இல்ல, காரக்குடிக்காரன் இங்க. சார் இந்த சாலக்குடி சங்கரன் வேண்டாம், சாலக்குடி வேண்டாம், சாத்துக்குடி வேண்டாம். ஒன்ன ஜூனியரா வச்சுக்கிறதுக்கு பதிலா பேசாம இந்த இதாலேயே என்ன சார்? வெளியே விட்டீங்க சார். சார் சார் நான் கேட்டேனா, நான் கேட்டேனா, டிசிப்ளின் வேணும். யூ ஆர் கிராசிங் தி லிமிட். வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சுட்டு செருப்பை பத்தி ஞாபகப்படுத்துறேன். ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்குது. தெரியலையே பாதாள சாக்கடை மாதிரி ஆக்கி விட்டாளே. டேய் சூர்யா, உன் லேப்டாப் பதில தீய வைக்க. நீ தென்னடி, லேப்டாப் பத்தி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா? போடி, நானே ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ அம்மா. பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, பா வீட்டுக்கு போலாம். ஏன் பாரு, படி நகருது. அறிவு கட்டவனை எஸ்கலேட்டரா? ஓ சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சா? அங்க பாத்தியா? கண்டிப்பா ஆள் எங்கதான் வந்திருப்பா, போய் பாரு. ஓகே பாக்குறேன். இன்னைக்கு போய் ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சான்னு கேட்கட்டுமா? நீ மூடிட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். ஏப்பா, லவ்வில் ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி கொடுக்குறீங்களா? நீ ஊன்னு சொன்னீங்கன்னா உனக்கு வாழ்க்கையே கொடுப்பா. விட்டா பிள்ளையே கொடுப்பா, போடா ஃபுல். ஆஹா, பிள்ளை கொடுக்குறதை ஏதோ பிஸ்ஸா கொடுக்குற மாதிரி நார்மலாக சொல்லிட்டு போகிறாளே. வாங்க சார், வாங்க. இறங்கல அசோக பிள்ளைமரமாக சுத்த வச்சுட்டாரே. என்ன நெஞ்சல் திருந்தா என்னைய டபா? இப்ப எடுற 500 ரூபாய் எதுக்குண்ணா? எதுக்கா டிக்கெட் எடுக்க வந்தியா? அதுக்கு யார் எடுக்கல டிக்கெட்? ஏண்டா நக்கலா பண்ணுத? நீதான் எடுத்துட்டேன்னு எங்க காட்டு. சார் சரியாதான் இருக்கு. வீட்டுக்கு போறேன்பா. தெரியுமில்ல இப்ப ஏன் சீட்டு குடிக்க?
பத்த வச்சாதானே பா பிடிப்பீங்க ஸ்டைலுமா அதெல்லாம் விதில வாங்க சார் போலாம் நடக்கலாம் நிறுத்துப்பா நிறுத்துப்பா காலையில ஆமாவடை சாப்பிட்டேன் அஜீர்ணம் ஆயிடுச்சு போல இருக்கு பாத்தியா எவ்வளவு பெரிய சவுண்ட் வருதுன்னு முண்டோ அஜீர்ணம் இல்ல டயர் பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் ஆயிடுச்சா இப்ப என்னடா பண்றது பேசாம பஸ்லயே போயிருந்திருப்பேன் நான் அதான் செய்ய போறேன் அப்ப நான் என்ன பண்றது எதுக்கு இருக்க பஞ்சர் போட்டு எடுத்துட்டு உயிர் நண்பரை பஞ்சர் போட சொல்றா இப்ப பஞ்சர் போடுமா அப்புறம் டிஞ்சர் போடுமா இதுக்கு தான் இவங்களை நம்புறது இல்லை ஒழுங்கா கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போயிருந்திருக்கணும் நான் செய்யாம லிஃப்ட் கிடைக்குமா டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருடா நான் லாரி எல்லாம் பைக்ல ஏத்துறது இல்லைங்க என்னது லாரியா ஒண்ணு ஈவ்டிசி ஐயோ ஈவ்டிசி தான் இதெல்லாம் தப்புங்க இங்க இறங்க என்கிட்ட வம்புக்கு வந்தீங்க நான் நம்ம ஆரோக்கிய சாமி பேசுறேன்பா ஆ நல்லா இருக்கிறேன் பா இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆனும்பா ஆ டாக்டர் சொன்னாருப்பா ரொம்ப கவனமா கை வச்சுக்கோ ஆறு மாசத்துல கை கூடிருன்னு சொன்னாருப்பா நீங்க வர வேண்டாம் நானே ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன்பா வச்சுட்டுமாப்பா சரிப்பா கர்லாக்கட்டு இங்கே தானே வச்சோம் காணுமே சார் இவ்வளோ டென்ஷனில் ஃபோன் பண்ணுறாரு ஹலோ ஆ சார் நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுகிறேன் ஆமாம் ஏதோ அர்ஜென்ட்னீங்களாமே ஆமாம் நானே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் உங்கள் வீட்டு அட்ரஸை மட்டும் சொல்லுங்கள் நான் நோட் பண்ணிக்கிறேன் இந்த பேப்பர் பேனா சார் சார் இங்கே பேப்பர்லாம் கிடையாது சார் டோன்ட் வரி உங்களுக்கு ஆச்சரிய பண்ணிடலன்னா என் கையில் கொஞ்சம் எழுதிங்களேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் பேனா என்கிட்ட இருக்குது ஆ ஆமாம் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார் சார் ஆமாம் கட் ஆகுதுன்றாங்க சீக்கிரம் சொல்லுங்கள் ஆ நம்பர் 8 ஆ பிள்ளையார் கோயில் தெரு ஓகே நெசப்பாக்கம் நெசப்பாக்கம் ஆ நெசப்பாக்கம் தெரியுங்கிறார் இவர் ஆ மெட்ராஸ் 78 ஓகே நான் வந்துடுறேன் சார் இதில் என்னன்னா இது எப்படி போகிறதுன்றத மட்டும் டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் நேராக வந்துடுவேன் சார் ஆமாம் சார் ஆமாம் அங்கேருந்து நேராக கிளம்பி வந்து கேகே நேரு டிப்போவுக்கு வந்துடுறேன் அங்கேருந்து ரைட்டா சார் ரைட்டு ரைட்டு போயிட்டு அங்கேருந்து உடனே ஒரு லெஃப்டா சார் அப்புறம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் யோ எதுக்கு பக்கத்துலன்னு சொன்னேன் எலும்புமுறி ஆஸ்பத்திரி பக்கத்துல நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆயிவா நீங்க தான 8 நம்பர் எழுதி 8வது 8வது என் கையில போய் 8 போட்டியாடா பர்த்தப்படாதீங்க நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன் குழந்தை வேற ஒரு எலும்புமுறி மருத்துவர் இருக்காரு அவர்ட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மென்ட் பார்க்கறேன் அவர் கை தான் சார் டாக்டரா இது வரைக்கும் 8 கை எடுத்துக்காரு பஜ்ஜி இருக்கா பின்ன பால்கோவாவா இல்லங்க நான் சூடா இருக்கான்னு கேட்டோம் கடாயில கைய விட்டு பாருவே சூடா இருக்கானே சரி டேய் 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 எட்டி பார்க்காதரா பஜ்ஜிக்காக வெட்டின வாழைக்காய் வெளியே கிடக்குன்னு தூக்கி உள்ள போட்டு போறாங்க பஜ்ஜி எடுத்துக்கிட்டுமா எடுத்துக்கப்பா இதுக்கெல்லாம் ஆள் வச்சு எடுத்து கொடுப்பாங்க என்ன ரொம்ப மரியாதையா பேசுறாரு பசிக்கு பஜ்ஜி வாங்கி திங்கிறோம் இதுல என்ன மரியாதை வேண்டி கிடக்கு இந்தா என்னடா ஒரே எண்ணியா இருக்கு எடுறா அந்த பேப்பர் ஐயா பேப்பரை கேட்காதீங்கய்யா பிராத குடுத்துறாதீங்கய்யா கடலுன்னு காலியா போச்சுன்னு கொஞ்சம் குருடாயில் கலந்தது என்னமோ உண்மைதான் கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா சுத்தமான எண்ணெயில சூப்பரா போட்டு குடுத்துருங்க ஐயா தயவு செய்து பேப்பரை மட்டும் கேட்காதீங்க ஐயா என்னடா ஒரு மீட்டரை கேட்ட 9 மீட்டர் அவுத்து விடுறான் ஆடா பாவி நான் கேட்ட பேப்பரே வேற நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியாடா தமிழ்நாட்டுல பஜ்ஜி சாப்பிடுறதுக்குன்னு சில சம்பிரதாயம் இருக்குடா 3 நாளைக்கு முன்னாடி உள்ள தினத்தந்தியோ தினகரன்லயோ கொஞ்சத்தை கிழிச்சு அதுக்கு நடுவுல பஜ்ஜியை வச்சு ஒரே அமுக்க அமுக்கி எண்ணெயை ஃபில்டர் பண்ணி கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துட்டு சாப்பிடுற சம்பிரதாயம்டா எங்க சம்பிரதாயம் அத கேவலமா பேசுறான் பா இவன் ஆனா சூர்யா வெறும் ஒயிட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஊரையே வெள்ளையாக்கிட்டியடா நீ சூப்பர் எவனும் குடிக்க கூடாது நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல எவனும் குடிக்க கூடாது நான் குடிச்சுக்கிறேன் எவனும் குடிக்க கூடாதா கொஞ்சமா குடிச்சுக்கிறேன் அப்ப நான் கொஞ்சம் தொட்டு நக்கறேன் வேண்ணா ஒரு பாட்டில் கொடு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப ஆமா நீ யாரு எங்க வந்த ஏன் வந்த எதுக்கு வந்த இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றது என்ன ஏத்து பேசுறா நீ நான் யார் தெரியுமா உனக்கு ஏன் உனக்கே மறந்து போச்சா உருக்க பேசப்படாது ரணபலி ஆயிரம் ஆயிடுவ என்ன பிரச்சனை உனக்கு என்ன என்ன பிரச்சனை சிரிச்சுட்டு கேக்குற என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன கையில காசு இல்லையா காசு ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற ஆமா கர்ணனேதான் வாடி செல்லம் உட்காந்து பேசுவான் ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம் ஊர்ல அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் இருக்காங்க ஆனா எனக்கு யாரும் இல்ல யாரும் இல்லையா அதுக்கு என்ன கவலைப்படுற நான் இருக்கேன் நான் இருக்கேன் தம்பி நான் இருக்கேன் 100 ரூபாய் தானே வேணும்
பாவம் ஏழைங்க குடிக்காம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு 50 ரூபாய் கடனா கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க. அங்க அங்க குடிங்க. ஆமா எனக்கு. ஐயோ உனக்கு பணம் இல்லையா? அந்த 100 ரூபாயில ரெண்டு 50 ரூபாய் வந்ததா? ஐயோ பாவம். பா ஒரு 50 ரூபாய் கடனா கொடுங்க, நான் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். குடுங்க, நான் கேட்டவன கொடுத்தாருல அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாரு. நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன். ஆஹா அண்ணே, எல்லா பைட்டும் இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தேன்னா இழிச்ச வாப்பாயன்று வாங்க உன்னைய. எப்படி இழிச்ச வாயன்று வாங்க? நீ ரொம்ப பேசுற, என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கல, அத குடு. என்னது? டேய், என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்கலடா, அத குடுறா. அப்ப அவங்களுக்கு என்கிட்ட வாங்கி கொடுத்தது? அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன் இல்ல. அப்ப நீ என்கிட்ட வாங்குனது? அதான்டா இது. அப்ப நான் வாங்குனது? அதான்டா நாயே, நானும் கேக்குறேன் உன்கிட்ட. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு. யாரு காசுல 50 ரூபாய்? என்னது? பார், நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், 50 ரூபாய் கொடுத்துட்ட, மீதி 50 ரூபாய் கொடுக்கணும் இல்ல? ஆமா. இவங்க கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கிருக்க, மொத்தம் 100 ரூபாய் சேர்த்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு பாவம் ஏழைகள் குடிச்சிட்டு போட்டோம். என்ன விஷயம் சொல்லுப்ல? ஏயா, உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? அத பத்தி ஏப்ல நீ கவலைப்படுற? அந்த கல்யாணம் சம்மதிக்காட்டி போறான். மதுரை வேற பொம்மையை தூக்கிட்டு போன மாதிரி உன்னை அலேக்கா 100 குணம் எடுத்து தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண மாட்டேன். யார் சொன்னா? ராஜா சொல்றான். எந்த நாட்டுக்கு சொல்லட்டுமா? வேணப்பா, நீ 40 ரெண்டு போச்சுன்னா 38 கிலோ எடையுள்ள நீ 50 கிலோ எடையுள்ள அந்த பொண்ண தூக்க முடியுமா? முதல்ல நீ உன்ன தூக்க முடியுமா? ரொம்ப உயரம் கூட வேணாம், அதோ இந்த அளவுக்கு உயரம் தூக்க முடியுமா? என்ன நானே தூக்க? என்ன நீ சொல்லுமா? முதல்ல ஒரு சொன்னது செய்யா. ஏய் செய்யா, சரி தூக்க. ரெடி ஐயேசா. முடியலல்ல, உன்னையே உன்னால தூக்க முடியல, நீ எப்படி அந்த பொண்ண தூக்குவே? போய் தானே ஏமா, இப்படி ஒரு சோனகிரி நம்ப வந்திருக்கியே, உன் வாழ்க்கை என்ன வருது? ஏயா உன்ன அட பாவி மனுஷா. பாவி மனுஷா? ஆ, அறிவு கட்ட முண்டம், அறிவு கட்ட முண்டம். அட எடுத்துமா, திட்டுனா அந்த பொண்ண தானா திட்டிப் போறோம். எனையில எடுத்து குடுக்குற வேலைய வச்சிக்கலாம். நீயா திட்டுமா? அட பாவி, என்ன ஏமாத்த பாத்தியே. ஏ பாரு, என்னைக்கு உன்ன நீயே தூக்கி காட்றியோ அன்னைக்கு தான் உனக்கு எனக்கும் கல்யாணம். போயா. ஏப்ல அந்த ஆள் சொல்றான் இந்தப்ல அவனுக்கு இதே வேலை பிள்ளையா இல்லைய? ஓடி இருக்க, ஓடி இருக்க, எல்லாரும் ஓடி இருக்க, எல்லாரும் ஓடி இருக்க, எல்லாரும் ஓடி இருக்க, எல்லாரும் ஓடி போயிருக்க. இது எங்க வீடுதா, நாங்க ஓத முடியாது, நீதான் ஓதணும். ஓது. எது ஓதவா? ஏட்டா எரிச்சல கிளப்பிட்டு இருக்க, பொண்ணு பிடிக்க வர்றாங்க. என்னதா நாய் புதிக்க வந்த மாதிரி சொந்ததே, எந்த பையதா பொண்ணு புதிக்க வந்தது? எங்க அப்பா இருக்கானே அந்த பையன், அந்த வரம் பாரு, அந்த வரம் பாரு. ஓது, நான் பாத்துக்குதேன். ஏய், பாத்ரூம் அங்க இருக்கு. இல்லப்பா, ஒளிஞ்சிருக்கேன். ஏன் ஒளிஞ்சிருக்க? ஏப்பா நீயே ஒரு நியாயம் சொல்லு. நியாயம்? என்னப்பா அநியாயமா இருக்கு? நான் சொல்ற நியாயம் பிறகு உனக்கு அநியாயமா கேக்குது? இல்லப்பா, எங்க அப்பா அநியாயம் பெரிய அநியாயமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்போ அநியாயம் சின்ன அநியாயமா? அப்பா எங்க அப்பா வந்து உன்கிட்ட நான் எங்கன்னு கேட்டா நான் இல்லேன்னு சொல்லு. நீ இருக்கும்போது எப்படி இல்லன்னு சொல்றது? என்ன பாக்கலேன்னு சொல்லு. பாத்துட்டே இருக்கும்போது எப்பறம் பாக்கலன்னு சொல்றது? போய் சொல்லுப்பா. யார பாத்திர போய் சொல்ல சொல்ற? ஹரிச்சந்திரன் போய் சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன், தெரியுமா உனக்கு? நான் செத்துட்டேன்னு சொல்லுப்பா. நாளைக்கு பால் ஊத்தும்போது சொல்றேன், இப்ப நீ சாவு. ஆஹா விட்டா, என்ன எப்பயும் கொண்டு அடக்கம் பண்ணிரு போல் இருக்க. எப்பா நான் சொல்றத கேட்டுட்டு நீ பேசாம இருந்தா போதும். என்ன சரி, இப்ப நான் யாரு? நானே சொல்றேன், நானே சொல்றேன். அந்த ஜம்மின் பொண்ணோட அழகுன்னா என்னோட அழகுன்னா? நான் அழகு இல்ல, அசிங்கம்தான், 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 அதைத்தான் சொல்ல வந்தேன். ஏன் மூஞ்சிய கண்ணாடியில என்னாலயே பார்க்க முடியலையே. பாவம் அந்த பொண்ணு என்னை எப்படி கண் கொண்டு பார்க்கும்? அப்படிப்பட்ட பிள்ளைய எங்க அப்பா எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். கல்யாணமா? அந்த நியாயத்தை தான் உங்ககிட்ட பேச. டாக்ஸி அதோட போகட்டும். ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆச்சு, 1 ரூபாய் உசுரோட வீட்டுக்கு போக முடியாது.
காசு வச்சிட்டு பாட்டில் எடுப்பா. அப்படியா, இந்த வாட்சை வச்சுக்கிட்டு நீ காசு எடுத்துக்கப்பா. வாட்டர் ப்ரூஃப் வாட்ச், எவ்வளோ தண்ணி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. நல்லா இருக்கு, தள்ளு தள்ளுறா. ஏன் அடிச்சுக்கிற? ஏன் ஜெருப்படுத்து என்ன அடிச்சுக்கிட்ட? என்ன அடிச்ச? என்ன அடிச்ச? என்னதான் அடிச்ச? என்ன அடிச்ச? ஒன்னதான் அடிச்ச. அதே என்ன அடிச்ச என்ன அடிச்சங்கிற ஒன்னு அடிச்சேன்னு சொல்ல மாட்டியா? சரி, ஒன்னு அடிச்ச. எது ஒன்னு அடிச்ச? என்னதான் அடிச்ச? ஒன்ன. எப்ப ஊருக்கு போறப்பா? நேரா பார்த்து பேசு. எப்ப ஊருக்கு போற? அவரே ஊருக்கு போறது. நீ நானும் போனாதான். மகாலட்சுமி பணம் கேட்டு போன இடத்துல பணம் கிடைக்கல, டாக்ஸியை திருப்பி கொடுத்தா தானே அவர் போவாரு. எங்க ஐயா கடனை கட்டினா தானே நாங்க உங்களுக்கு காரை திருப்பி கொடுப்போம். அப்ப டாக்ஸி இனிமே கிடைக்காதா? அப்போ டாக்ஸி கிடைக்காதா? டாக்ஸி கிடைக்காதா? இனிமே டாக்ஸி கிடைக்காதா? அப்படின்னா டாக்ஸி டிரைவர் சார், இடம் வந்துருச்சு, இறங்குங்க. அப்பா டேய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டினீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா சார்? இதான் சார் லொகேஷனே. இது லொகேஷனா? எவன்டா சொன்னா? குடி சார் தான் சொன்னாரு. இது ஏன்டா முதல்ல சொல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்டுல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கணும். ஆ டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல? ஆமா சார். அதுக்கு அருமையான வீடுடா இது. இப்ப தாங்க இந்த வீடு ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு. ஜமீன்தாரே செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா. உள்ள போய் பார்க்கலாமா? ஆ உள்ள, நீங்க எல்லாம் போங்க, நான் வெளியே இருக்கேன். அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம். அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுழுக்கு எடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்த ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன், கையில தீச்சட்டியோட டண்ட நக்குன டனக்கு நக்குன டண்ட நக்குங்க. ஆ, பாலடைஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது? இவங்க தான் வீட்டுக்காரம்மா. ஓ, இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க. நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர். வணக்கம. வணக்கம். நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க. படமா? அதெல்லாம் முடியாதுங்க. நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிமரன், நடைகழகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்துருக்கேன். மூணு சில்வர் ஜூப்ளிங்க. அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன், தொடையழகி ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது. இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா? நாங்க சும்மா கேட்கலமா, பணம் தரோம். ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவாரு. என்ன வச்சு படம் பண்றாரு, எவ்வளவு விட போறாரு தெரியுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க. என்ன அப்படி பாக்குற? இது ஏன் வீடு? முடிவெடுக்க வேண்டியது நானும் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன், TASYZD டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம். என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா? இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்? சம்மதம் சந்தோஷம். ஆனா இந்த ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட் அவுட் வைக்கிறேன். இந்த அல்வாலாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன கொடுப்பீங்க? இப்போதை கொடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட் அவுட் கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. வாங்கி டாக்ஸி 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 அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுங்க. இது எங்களுக்குள்ள 1000, ஆளுக்கு 500 எடுத்துக்கோ. ஓ, அப்படியா? அப்படின்னா ஓகே மேடம். அப்ப நாங்க வர மேடம். நாளை காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஆனா 11 மணிக்கே எல்லா ஆர்டிஸ்டும் வந்துருவாங்க. அப்ப நான் வரட்டுமா? கல்யாணம்னா என்ன, காதல்னா என்ன? கல்யாணம்னா கல்யாணம், காதல்னா காதல். அது எனக்கு தெரியாதா, விளக்கம் சொல்லுங்க. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அதாவது ஓம் முண்டாட்டி உன்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு கல்யாணம். அதே ஓம் முண்டாட்டி என்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு காதல். இது விளக்கம் வேணாம். இன்னும் முடியல, இருக்கு. ஓம் முண்டாட்டி உன்கிட்ட சொல்லிட்டு வந்து என் கூட வாழ்ந்தா தான் அதுக்கு பேரு காதல். உங்ககிட்ட சொல்லாம வந்து என் கூட வாழ்ந்தா அதுக்கு பேரு கள்ளக்காதல். இது உங்களுக்கு தெரியாதா? சொன்னது அண்ணன்டா வெண்ண. அது எனக்கு தெரியும். அதுக்கு என் முன்னாடி தான் நான் கிடைச்சேன். பிரமாதமா
ஆனா அப்புறமா அடிச்சுக்கிறீங்க. போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆயிக்கப்பா. போமா போமா போ 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 ஏன் அடிச்ச? ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சேன். ஆ ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சயா? என்ன ஏன் அடிச்சேன்? அதே அளவு நானும் ஃபீல் பண்ண அடிச்சேன். அது எப்பேற்பட்ட அரண்மனை, எப்பேற்பட்ட பரம்பரை, அதோட பெருமை தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி ரெண்டு அடி அடிச்சனா பில்டிங்கே இடிஞ்சிரும். இப்போவே நீ அடிச்ச அடியில அது கிராக் விட்டுடுச்சு. அதை நான் பூசி மழுப்புறதுக்கு 10 ரூபாய் கொடு. குடியா? வேட்டா காசு பிடிங்கிட்டானே. மாதிரி கேட்டதும் கொடுப்பான்னு தெரிஞ்சதா 100 ரூபாய் கேட்டிருக்கலாமே. ஆமா, உங்க படத்துல யார்ப்பா ஹீரோயின்? Bigger, 2, 3, 4. யம்மா உங்க படத்துல யார் மா ஹீரோயின்? கண்ணிலே காட்ட மாட்டீங்களா? டைரக்டர் சார். ஏய் ஏய், யாருப்பா பக்கத்துல சேர் போட்டது? யாருப்பா போட்டது? வர வில்லேஜ் காரங்க குசும்பு ஜாஸ்தியா போச்சு. சினிமா ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சு இல்ல சார்? ஏன் நீ அதை நிமித்த போறியா? எனக்கு சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார். அதுவே குத்துயிரும் குலையிருமா இருக்கு. நீ அதை ஒரே அடியா கொன்று. அவங்கள விடவா சார் குடும்பம் பண்ண போறேன். என்ன விஷயம்? என்ன விஷயம்? எனக்கு பர்த்டே சார். ஓ, உனக்கு நீ பர்த்டேயா? யாருமா கேட்டா? இதெல்லாம் நல்லா இரு. அம்மா, நீ தமிழ் பேசுவியா? அப்படினா பாம்பேல போய் ட்ரை பண்ணு. போ போ, எடுத்துக்கோங்க சார். தேங்க் யூ. எப்படி சார் டிஃபன் சாப்பிடலையா? நமக்கு ஸ்வீட்லாம் பிடிக்காது சார், அதான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன் சார். நீங்க பண்ண படத்துல நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். தேங்க் யூ, தேங்க் யூ. அம்மா, நீங்க பண்ண படத்துல ஒரு 3 படம் மட்டும் சரியா ஓடலையே சார். அதுக்கு பல காரணங்கள். நான் இல்ல. நீங்க மொத்தம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? 3 தான். ஐயோ பாவம். அதான் சார், உங்களுடைய அடுத்த படமாவது நல்லா ஓடணுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன் சார். என் அடுத்த படத்தையும் ஃப்ளாப் ஆகிறதுப்பா? போங்க சார். சரி, கதை வேணாம் சார், நான் கவிதை நல்லா எழுதுவேனே சார். ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கம்? அது சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அது ஒண்ணும் ஜெய முடியாது. சொல்லு, ஒரு சாம்பிள் கவிதை எடுத்து விடுங்க சார். சீ, ரெடி பண்ணுங்கப்பா. ஆகா, ரொம்ப அழகா இருக்கமா. உன்ன மாதிரியே இல்ல. ஏய், வந்து சீன் சொல்லுப்பா. ஒரு கோழி ஓடி வந்து வைக்கப்படுற மேல உட்காந்துக்கும். நீங்க ஹை ஸ்பீட்ல ஓடி போய் அதை பிடிக்கிறீங்க. இதே சீன் தான போன படத்துல எடுத்தீங்க. எல்லா படத்துலயும் அதான் வரும். போன படத்துல நீ தானே ஹீரோயின், நான் தானே ஹீரோ டைரக்டர். எனக்கு கோழி சென்டிமெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்னோட எல்லா படத்துலயும் வரும். அப்ப அதே கோழியா? அதே கோழி எப்படிமா வரும்? அது கோழி, இது அது போட்ட குஞ்சு. போன படத்துல கோழியை பிடிச்ச, இந்த படத்துல கம் ஆன் ரெடி டேக். ச்சே, கேன் தான் இந்த படத்தை ஒட்டிட்டே. நான் மே சொல்றேன். இல்ல, டயலாக் பாத்து. அது 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 ரெடி 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 டேக் டேக் டேக். சார், ஹீரோயின் கோழி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறேன். இந்தியாவுல இதுவரைக்கும் எவனும் எடுத்தது இல்ல. ஏய் ஏய், யாருப்பா அது? ஃபீல்டுக்குள்ள ஒரு ஃபைட்டர் வந்து நிக்கிறாரு சார். அவர்தான் சார் இந்த வீட்டுக்காரரு. ஓ, அவரா சார்? ஆ, ஃபீல்டு கிளியர். ஃபீக்கியாவா? ஃபீக்கியா ஃபீக்கியா. என்ன கவனிக்கிறேன்? செய்த பணியாரம் தெரியல. திடீர்னு டைரியா கேரியான்னு வந்து புடிங்கி கிச்சனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா. அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார். அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும். அடா 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 அடா, என்ன டயலாக்டா ஏன்பா? அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா. செட் ஆயிடுமா சார்? அப்படிதான் மாட்டுங்க. அப்படி ஆயிடுச்சுனா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார். எனக்குமா சார்? நீங்க கொஞ்சம் எடுத்து. வேணாமா சார்? ஐயோ, ஒரு பணியாரத்தால படம் நிக்க வேண்டாம். எடுத்துக்கிறேமா, எடுத்துக்கிறேமா சார். போட்டுறவா? ரம்பா சார், எனக்கே அறிமுகப்படுத்துறேன். நீ சாப்பிடுது சார். நான் என்னது வாந்தி எடுக்க நான் சொன்னேன் சார். இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிட்ற அழகு இருக்கு சார், அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார். திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா. இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லிடு. நான் சொல்லட்டுமா சார்? ஒரு
ஸ்வீட் ஸ்டாலே 1 கிலோ 1 அதானே சார் கவிதை ஓ போடு 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 ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே அட டே ஆச்சரியக்குறி அட டே 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 நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா தம்பி நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு எனக்கு நீ டவுட் தான்ப்பா டவுட் தான் ரொம்ப தேங்க்ஸ்ங்க ரொம்ப நல்லா இருக்கு ஐயோ அங்க வைக்காதீங்க ஏ கீழ மண்ணு ஒட்டிக்கும் அப்ப தலையில வைக்க சொல்லவா தலையில மண்ணு தான இருக்கு டேய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா நோட் பண்ணாதீங்கடா ரொம்ப அசிமா இருக்குடா ஆமா இந்த தட்டை எடுத்து போய் என்ன பண்ணப் போற பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்க பிரியா அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது இது பிரசாத தட்டு தெய்வத்துக்கு கொடுக்கிற அதே மரியாதை தான இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார் அடடடடடடா என்ன எமோஷன்ரா என்ன எமோஷன் ஆனா பேபி இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது அசைச்சுக்க முடியாது ஆ துண்ட காணோம் அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு அவரு சாரா ஆமா அங்கிள் நான் அங்கிளா நான் டென்ஷன்ல இருக்கறே நீ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கறே டியூப்மேன் வட்டு சார் சார் குடி வந்துட்டேன் சார் நான் ரெடி சார் என்னையா இது கிராமத்துக்கு அந்த கேத்த மூஞ்சியா இது சிட்டில கூட அப்படி தான் சொல்றாங்க ஓகே நீ என்ன பண்ற இப்போ நீ பேபிய தூக்குற ஏய் டச் பண்ண கூடாது நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் தூக்கியா தூக்கிட்டு அப்புறம் நீங்க சொன்னத கேட்க கூடாது நான் உன்னையே தூக்கிடுவேன் சாரி சார் ஆ நீ என்ன பண்ற பேபிய அப்படியே அலாக்கா பூ போல தூக்கிட்டு போய் கேர்ஃபுல்லா தூக்கணும் அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி உள்ள ரைட் சார் லெஃப்ட் போ ரைட் சார் லெஃப்ட் பக்கம் போமையா ரைட் சார் ஏதோ ஒரு எலவு பக்கம் போய் தொலை நாளைக்கு பிரச்சனை வந்ததுனா வாத்து க்ளோஸ் போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ரெடி டேக் ஓடியா 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 ஷார்ட் கேமரா ஆக்சன் என்ன பண்றாங்க அந்த பையன் பிடிச்சான கரெக்டர் சார் பழந்த உடனே மறந்துடுவாப்பா சார் லெஃப்டா ரைட்டா சார் கட் இட் ஒன் மோர் அப்படினா நல்லா வரலனா ஒன் மோர் கேப்பமியா செய்யா சரியா வரலனா இன்னொரு தடவை எடுப்பா அதுல அப்படி ஒன்னு இருக்கா ஒரு கதை அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணி விட்டேன் இப்போ அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க கதையே காணமடா கதையே காணமடா சார் என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார் அப்படியா என்னடா ஈக்குவலா உட்கார்ந்திருக்க சரி சொல்லு சொல்லு என்ன கதைன்னு கேப்போம் ஓபனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்றோம் டேய் ஓபனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட் நீ கதையை மட்டும் சொல்லு அழகான கிராமத்தை காட்றோம் அழகு அழகு இல்லன்றதெல்லாம் நானும் கேமராமேனும் டிசைட் பண்ண முடிய மேட்டர் அதுல நீ தலையிடாத கதையை சொல்லு கதையை சொல்லு கிராமத்தை காட்றோம் ஏய் கிராமம்ங்கிறது லொகேஷன் அது கதையா அது கதையா அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர் நீ கதையை சொல்லு கதையை சொல்லு சரி காட்றோம் காட்றோம்ங்கிறதுல என்ன கதை இருக்கு என்ன கதை இருக்கு நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ற கீழ உட்காரு கீழ போ உட்காரு உன் பொசிஷனுக்கு போறியே ச்சே ஆஹா ரம்பா குளிக்கிற சீன் இன்னைக்கு எடுக்க போறேன் நான் வைக்க போற ஃப்ரேம்ஸ் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ்லாம் ஆனந்த கூத்தாட போறானுங்க சார் ரம்பா குளிக்காது ஏன் குளிக்காது ஃபுல் சீன் சொல்லிட்டியா அது குளிக்காது சார் ஏயா குளிக்க மாட்டேங்கறாங்க அதுக்கு ஜலவசம் பிடிச்சிருக்கா பச்சை தண்ணில குளிக்காதான் ஆவி பிடிக்கணுங்குது இந்த வீட்டுல ஏன் ஆவி இருக்கலையா ஏதாவது ஒண்ணு புடிச்சு தொலைக்க வேண்டியதானே டார்ச்சர் என்ன கருமத்தை போட்டு தேடுறாங்க தேங்க்ஸ் தேங்க்ஸா எதுக்கு பேசாம போறதுக்கா தேங்க்ஸ் இந்த தேங்க்ஸ் எதுக்கு இன்னும் கிளம்பலங்க இருக்கா தேங்க்ஸ் ஏப்பா எனக்கு எதுக்கு பா இவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் யார்ட்டும் சொல்ல மாட்டேன் யார்ட்டும் சொல்ல மாட்டேன் சத்தியமா உன் கை மேல சத்தியமா என்ன கைய காணா ஆமா இது யார் கை உன் கை குசும்பு எப்பயுமே குசும்பு சரி இந்த கை யாருக்கு போ அதான் கரெக்ட் நான் அந்த மகாலட்சுமியே மனசார விரும்புறேன் அவ என் டாக்ஸியை மூட்டு கொடுக்கறதுக்காக போராடுறா நான் அவளுக்கே தெரியாம மெட்ராஸுக்கு போய் டாக்ஸியை வித்துட்டு அவளுடைய கடன் அடைச்சிட்டு ஆஹா நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அட விடுப்பா மனுஷனுக்கு கஷ்ட நஷ்டம் வரலாம் ஜகஜம் இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்பதானமா முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க சத்திய வாங்கினே அது என்ன எனக்குள்ள மனசு மனசுக்கு வெளியே கண்ணு கண்ணுக்கு வெளியே பொண்ணு பொண்ணுக்குள்ள மனசு மனசுக்குள்ள நான் புரியுதா இதையாட்டி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இதை என்னால மட்டுமல்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா அம்மடி